பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சுஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேயுகே கண்ணன் கீதாச்சாரியன் அருளி செய்த இந்த ஸ்லோகத்தாலே பகவானுடைய அவதாரத்துக்கு மூன்று முக்கிய பிரயோஜனங்கள் அவைதான் சாதுக்களை இரட்சித்தல் துஷ்டர்களை நிரசித்தல் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுதல் அதில் சாதுக்கள் பூலோகம் முழுக்க நிறைந்திருக்க அவர்களை ரட்சிப்பதற்காகவே பூமி பிராட்டி இடர்ந்தெடுத்தான் வராகப் பெருமான் அவளை திருவுடம்பாலே காத்ததோடு மட்டுமல்லாமல் பூமியினிடத்தில் வாழும் அனைத்து மக்களுக்காக எளிதான உபாயத்தையும் அதாவது பகவானை வந்தடைவதற்குண்டான வழியையும் வராகப் பெருமானே அருளி செய்தார் அப்படிப்பட்ட பக்தர்களுக்குள் பெருமானை அடைய வேண்டுங்கிற துடிப்பு இருக்கும் அவர்களுக்குள்ளே எந்த உயர்வு தாழ்வும் பார்ப்பது கூடாது எக்குத்தவாளர் எது பிறப்பு ஏதியியல்வாக அக்குத்தம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளும் என்று திருவரங்கத்த சாதித்திருக்கிறா போலே என்ன குற்றம் புரிந்தவனோ எந்த இனத்தில் சாதியில் பிறந்தவனோ எது இயல்பாக இருந்தவனோ அதை கணிசிக்காமல் பகவத் பக்தனா முமுக்ஷுவா என்று மட்டுமே பார்க்க வேண்டும் அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தனிடத்தில் பகவான் அதீத பிரீத்தி பண்ணுகிறான் அப்படிங்கிற எல்லா செய்தியையும் வராக புராணத்தில் நம்பாடுவானுடைய சரித்திரம் மூலமாக கைசிக மகாத்மியம் மூலமாக தெரிந்து கொள்ளுகிறோம் அதில் மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டு ஸ்லோகங்கள் நாம் கடந்த உபன்யாசம் வரை இருபத்தைந்து ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை பார்த்துட்டோம் இனி தற்போது இருபத்தாறாவது ஸ்லோகத்திலிருந்து பார்க்க வேண்டும் பகவான் இப்படி அபிப்பிராயப்படுகிறான் என்று தொண்டரடிப்பொடியாழ்வார் திருமாலையில் சாதிக்கிறார் கொடுமு கொடுமின் கொள்மின் என்ன நின்னோடு மொக்க வழிபட போல் மதில் திருவரங்கத்தானே யாருக்கெல்லாம் உன்னிடத்தில் பக்தி இருக்கோ அவர்களிடத்தில் கொடுக்கலாம் கொள்ளலாம் நின்னோடு மொக்க வழிபட வருளினாய் போல் உனக்கு சமமாக அந்த பக்தனை கொள்ள வேண்டும் யாரிடத்தில் எட்டு விதமான பக்தி உள்ளதோ சச்ச பூஜ்யஹம் என்று பகவான் சாதிக்கிறார் மத் பக்த ஜன வாத்சல்யம் பூஜாயாஞ்ச அனுமோதனம் என்ன என்னிடத்திலே யாருக்கு பூஜை பண்ணணும்னு ஆசை இருக்கோ மற்ற பேர் பூஜை யார் நன்கு ஈடுபடுத்துகிறானோ என் பக்தர்களிடத்தில் யார் குற்றத்தையே பார்க்கறதில்லையோ மத் மதர்த்தே டம்பவர்ஜனம் மக்கதாஸ்ரவணே பிரீத்திகி ஸ்வரநேத்ராங்க விக்ரியா என் கதையை கேட்டவுடன் யார் தழுதழுக்கிறானோ என் விஷயமாக டம்பத்தை யார் காட்டுறதே கிடையாதோ என்கிட்ட யார் கையேந்திரதில்லையோ இப்படி எட்டு விதமான பக்தி இது யாரிடத்தில் இருந்தாலும் சஜ பூஜ்யகா யதாஹ்யகம் அவன் எனக்கு சமமாக கொண்டு கொண்டாடப்பட வேண்டும் அவங்ககிட்ட நீ கொடுக்கலாம் அவனிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று பகவானே தெரிவிக்கிறார் கொடுக்கலாம் கொள்ளலாம் என்னால் ஞானத்தை கொடுக்கலாம் ஞானத்தை பெற்றும் கொள்ளலாம் என கொடுத்து கொள்ளலாம்னு சொன்னவுடனே எங்கும் பெண் கொடுத்து பெண் கொள்ளலாம் என்கிற அபிப்பிராயம் ஆகாது பெண் கொடுத்து பெண்ணு கொள்ளுவது வர்ண தர்மத்துக்குள் தான் நடக்க வேண்டும் அதை மாற்றி செய்ய பார்த்தால் சங்கரம்ங்கிற பெரும் பாபம் வரும் இது அர்ஜுனனே பயந்து பகவத்கீதையில் பேசியிருக்கிறான் வரணசங்கரம்னாலே நரக்கத்தில் பிடிச்சி தள்ளுடுமே பெண்கள் கெட்டால் வரணங்கரம் ஏற்படும் குலஸ்திரீகள் நஷ்டமாகக்கூடாது நான் இந்த பெருத்த பாரத போகிற பண்ணி ஆண்களெல்லாரையும் கொன்னுட்டால் அப்புறம் பெண்களெல்லாம் கெட்டு போவர்கள் அவர்கள் கெட்டால் குடும்பம் வாழ்ந்து வீழ்ந்து போய் அது அத்தனையுமே வரணங்கரம் ஏற்பட்டுடும் வரணங்கரம் ஏற்பட்டாலே நரகா அது நரக்கத்தில் தானே கொண்டு போய் சேர்க்கும் இந்த குற்றத்தை செய்ய முடியாது என்ன அர்ஜுனன் மறுக்கிறார் கண்ணன் ஆமோதிச்சுட்டான் அர்ஜுனா அது சரி வர்ண சங்கரத்தை ஏற்படுத்தினால் ஒரு வர்ணத்துக்கும் மற்றொரு வர்ணத்துக்கும் இரண்டும் கலந்து போய்விட்டால் கண்டிப்பாக அது நரகத்தை கொடுக்கும் அதனாலே கொடுத்து கொள்ளுதல்னு சொன்னால் யாரும் யாருக்கும் பெண் கொடுத்து கொள்ளுதல்னு பொருளாகாது இன்னே ஞானத்தை கொடுத்து ஞானத்தை கொள்ளுதல் என்று தான் பொருளாகும் இப்போ சிஷ்டர்களாக இருக்கா பரம பக்தர் தான் மாரணியர் நம்பின்னு ஒருத்தர் எழுந்துருளி இருந்தார் அவருக்கு சம்ஸ்காரம் ஈமச் சடங்குகளையே பெரிய நம்பிகள் செஞ்சுட்டு வந்துட்டார் மாரணியர் நம்பி பிராமணராக பிறக்கவில்லை தாழ்குலத்திலே தான் பிறந்தார் ஆனால் அவர் பக்தர் பரம சீவைஷ்ணவர் மாரணியர் நம்பி பரமபுதம் அடைய போறார் ஆனால் அவருடைய சொந்தக்காரா உறவுக்காரர்கள்லாம் பரம சிவவிஷ்ணவாலாக இருக்கல பக்தாலாக இருக்கல போதுக்கு அந்த நாளில் ராமானுஷருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் இது அவருடைய காலத்து சரித்திரம் இராமானுஜரம் இருந்த காலம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போ நடந்த கதை இது அவர் பரமதிக்கு போகிறார் அப்போ பெரிய நம்பிகளிடத்திலே வேண்டுகிறார் என்னுடைய இந்த உடம்பை யாரோ தொட்டு சம்ஸ்காரம் பண்ணுறத நான் விரும்பலே ஏன்னா தேவர்களுக்கு புரோடாசமாக போக வேண்டியது நாய்க்கு செல்வது கூடாது நாம் ஏதோ ஒரு இடத்துல யாகம் வேண்டிருக்கோம் அதுக்கு ஹவிர்பாகத்தை தேவர்களுக்கு கொடுக்கணும் அதுக்கு தான் புரோடாசம்னு பேர் அதை அவள் கொடுக்கறதுக்குன்னு எடுத்து வச்சுருந்தா ராத்திரியில் யாகசாலையில் வந்து நாய் குடிச்சிட்டு படுத்தினா அது ரொம்ப தாழ்ந்ததல்லவா அதை போல இந்த சரீரம் ஸ்ரீமன் நாராயணனுக்கு செல்ல வேண்டியதே தவிர இது மற்ற பேர் தொடுவதை நான் விரும்பப்படலே சுவாமி தான் அனுகிரகிக்கணும் அப்படின்னு பெரிய நம்பிகள்கிட்ட கேட்டுவிட்டார் அவர் என்ன சொல்ல வந்தார்ங்கிறதை யோசித்தார் அவருக்கோ உயிர் பிரிந்தது பெரிய நம்பிகளே போனார் அவரை எடுத்துன்னு போய் காவிரி கரைக்கு போய் சம்ஸ்காரம் அத்தனையும் பண்ணார் சிதையில் எரியூட்டி முடிச்சுட்டு தீர்த்தமாடிட்டு திரும்பி வந்துட்டார் ஊரே கொந்தளித்து போயிட்டு அது எப்படி பெரிய நம்பிகளை போன்ற ஒரு பிராமணோத்தவர் ஆருக்கோ போய் சம்ஸ்காரத்தை பண்ணிட்டு வந்துவிடலாமா அப்படிங்கிற கேள்வி பிறந்தது ஐவரில் நால்வரில் மூவரில் முற்பட்டவர் சந்தேகியாமல் சகஜரோடே புரோடாசமாக செய்த புத்திர கிருத்தியம் நேற்றுக்கு ஒரு மூணு 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 பார்த்தோமா புஷ்பத்தியாக தியாக போக மண்டபங்களில் பணிப்பூவும் ஆலவட்டமும் வீணையும் கையுமான அந்தரங்கரை முடிமன்னவனும் வைதிகோத்தமனும் மகாமுனியும் அனுவர்த்தித்த கிரமம் என்று மூணு மூணு பார்த்தோம் அதை போல இன்னிக்கு ஒரு மூணு போ இடத்தில் மூணு பேர் அனுவர்த்தித்தார்கள் ஐவரில் நால்வரில் மூவரில் முற்பட்டவர் ஐவரில் முற்பட்டவர் பஞ்சபாண்டவர்களில் மூத்தவனான தர்மபுத்திரன் நால்வரில் முற்பட்டவர் ராமலக்ஷ்மண பரத நால்வர் அவர்களில் மூத்தவனான ராமன் மூவரில் முற்பட்டவர் சாமி இது ரொம்ப கேள்விப்பட்டது இல்லையே ஐவர் தெரியிறது நால்வர் தெரியிறது மூவர் யார் ராமானுஜருடைய ஆச்சாரியர்களுக்குள்ளே மூவருக்கு நம்பிகள் 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 என்ன பேர் பெரிய நம்பிகள் திருக்கோட்டியூர் நம்பிகள் பெரிய திருமலை நம்பிகள் இந்த மூணு பேருக்குள்ளே பெரிய நம்பிகள் தான் மூத்தவர் அப்போ ஐவரில் நால்வரில் மூவரில் முற்பட்டவர் சந்தேகியாமல் சகஜரோடே புரோடாசமாக செய்த புத்திர கிருத்தியம் சந்தேகியாமல் ஐவரில் முற்பட்ட தர்மபுத்திரன் சந்தேகியாமல் புத்திர கிருத்தியம் புத்திர கிருத்தியம்னு சொன்னால் தந்தைக்கு மகனாற்ற வேண்டிய கடமை எது சீமச்சடங்கு செய்யறது அதை தர்மபுத்திரன் பண்ணியிருக்கார் ஆருக்கு விதுரனுக்கு தர்மபுத்திரன் சம்ஸ்காரம் பண்ணினார் நால்வரில் முற்பட்டவர் ராமன் அவன் சகஜரோடே சகஜன்னா லக்ஷ்மணன் கூட பிறந்திருக்கிற லக்ஷ்மணனோடே சந்தேகியாமல் சகஜரோடே புத்திரகிருத்தியம் ஜட்டாயு மகாராஜருக்கு பண்ணார் பறவைக்கு பண்ணியிருக்கார் விதுரன் பிராமண குலத்திலே பிறந்தான் அல்லர் ஆனால் கத்திரியர்களிலே தலைவனான தர்மபுத்திரன் அவனுக்கு கைங்கர் பண்ணியிருக்கார் ஏன்னா அஷரீரி வாக்கு சொல்லித்து தர்மபுத்திரார் அவர் ஆச்சாரத்தாலே எப்படியோ பிறப்பாலே எப்படியோ அவருக்கு இருக்கிற பிரம்ம ஜானம் ஆருக்கும் இல்லை பரம பக்தர் செய் அப்படின்னு அசரீரி சொல்லிட்டதுனாலே சொல்லித்து பக்தனை குறித்து சந்தேகப்படக்கூடாது என்னை அப்படியே பண்ணிவிட்டான் தர்மபுத்திரன் ஆஹ் ஐவரில் முற்பட்டவன் சந்தேகியாமல் புத்திர கிருத்தியத்தை ஆருக்கு பண்ணினார் விதுராழ்வானுக்கு பண்ணினார் இன்னமும் சம்பிரதாயத்தில் அவருக்கு விதுர் ஆழ்வான்னு பேர் கொடுத்துட்டார் சாமான்யமாக யாரையும் ஆழ்வார் கோட்டியில சேர்க்க மாட்டான் ஆனால் விதுராழ்வான் விதுராழ்வானுங்கிற என்ன அப்படி பண்ணிவிட்டார் கண்ணன் தம் வீட்டுக்கு வந்திருக்கிறச்சே கலங்கி போய் பழத்தை அவருக்கு கண்டரொளி பண்ணி தாம் போட்டிருக்கிற ஆசனத்தை தானே தடவி பார்த்தார் பார்த்தாரொல்லியூ நான் யானு குண்டூசி வச்சுருப்பேனா முள்ளு வச்சுருப்பேனா ஏன்னா எவனுடைய சோற்றை நான் சாப்பிட்ருக்கேனோ அந்த துரியோதனன் பள்ளம் வெட்டி பாத்தாளத்தில் கண்ணனை பிடிக்கணும்னு பார்த்தான் இத்தனை நாள் சாப்பிட்ருக்கேன் என் புத்தி எப்படி வேதளிச்சு போச்சோ கண்ணன் உட்கார்ற மனையில் ஒருவேளை ஞானு முள்ளு வச்சிருப்பேனோ சம்ஸ்பிருஷன் நாசனம் சௌரேகை விதிரச மகாமதி வேதவியாசர் கொண்டாடுறார் தாம் போட்ட மனையில் கண்ணுக்கு நேரம் இல்லைன்னு தெரிகிற மனையில் தடவி தடவி பார்த்தாலாம் முள் இருக்கா முள் இருக்கான்னு என்ன மகாமதி என்ன ஜானம் என்ன ஞானம் தார் வியாசர் அதுக்கு பூர்வர்கள் வியாக்கியானம் நினச்சே விசாரிச்சுட்டா கண்ணுக்கு நேரம் பார்த்தா எங்களுக்கே தெரியறது முள்ளில்லேன்னு டூ அதுவே தெரியல ஒருத்தர் தட வேண்டியிருக்கார் இவருக்கு போய் பெரிய ஜானமான்னா இந்த ஞானம் இல்லாமல் கலங்கினாத்தான் பக்தி இருக்குதுன்னு அர்த்தம் நாம் கலக்கமே இல்லாத தெழுவாக இருக்கும் பாருங்க ஒரு பக்தியும் இல்லையுன்னு அர்த்தம் ஆக விதுரனை பொறுத்தவரை எக்குலத்தில் பிறந்திருந்தாலும் அசரீரி சொல்லித்து தர்மபுத்திரன் கைங்கிறத்தை பண்ணிவிட்டார் அடுத்தது ராமன் ஜட்டாயு ஒரு பறவை பறவைக்கு போய் கைங்கரம் பண்ணுவாளா பண்ணினாரோ இல்லையோ அதுவும் லக்ஷ்மணனோட கூட சேர்ந்துட்டு கைப்பிடிச்சுன்னு பண்ணினார் திருப்புட்குழிங்கிறது விதேசத்தில் போனால் அந்த இடத்துல தான் திருப்புல் குழி புல் பறவை அவர் தான் பட்சிகளுக்கெல்லாம் அரசரான ஜட்டாயு அந்த பறவை அரசனுக்கு திருப்புட்குழி அங்கு பண்ணபடியால் பண்ணபடியால்னா பண்ணது மகாராஷ்டிரத்திலே நாசிக்குலேருந்து கொஞ்சம் தூரத்தில் பண்ணியிருக்கார் அதை போல் ரிஷி பிரார்த்தித்தபடியாலே இங்கு பண்ணுகிற திருக்கோலத்தில் பெருமான் சாதிக்கிறார் அப்போ ரெண்டாவது நால்வரில் முற்பட்ட ராமன் பண்ணின கைங்கரியம் மூணாவது தான் பெரிய நம்பிகளுடைய கைங்கரியம் சகஜரோடே புரோடாசமாக செய்த புத்திரதிருத்தியம் என்ன அவர் சொன்னார் இந்த தேவனுக்கு போக வேண்டிய புரோடாசத்தை கண்ட பேருக்கு இடாதே கொள்ள வேண்டும் பெரிய நம்பிகள் கைங்கரியம் முடிச்சுட்டு வந்துவிட்டார் ஸ்ரீரங்கம் கொந்தளித்து பொய்த்து எல்லாரும் ராமானுஜரை வந்து பிடிச்சு விட்டார் இது நியாயமா உம் ஆச்சாரியனானா இப்படி பண்ணிவிட்டாரே இது தர்மமா ராமானுஜர் நேர ஆச்சாரியிடத்தில் போனார் விழுந்து நமஸ்கரித்தார் என்ன சுவாமி இந்த மாதிரி பண்ணிவிடுச்சு அப்படியே தர்மம் கட்டுப்படக்கூடாது சனாதன தர்மம் வீணா போடப்படாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு முயற்சி எடுக்கிறச்சே சுவாமி இதை போல பண்ணுறதே என்ன காரணம் என்று பெரிய நம்பிகளை வினவினார் பெரிய நம்பிகள் பதில் சொன்னார் ராமனுஷார் யார் கேட்டிருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் நீரா கேட்டிருந்த கேள்வியை நீர் அனைத்துலகம் வாழப்பிறந்த எதிராச மாமு அப்படி இருக்கிறச்சே உண்மை வாயில் இந்த கேள்வி வந்திருக்கலாமா சரி எப்போ கேட்டுட்டீரோ பதில் சொல்கிறேன் கடலோசை கேட்டிருப்பீர் ஹோனு சத்தம் அர்த்தமே கிடையாது அதை போல் இப்போ நான் சொல்ல போகிற பாசரங்களுக்கெல்லாம் கடலோச போல பொருளே கிடையாது என்ன நீர் அபிப்பிராயப்பட்டால் அப்போ நான் பண்ண காரியம் குற்றம் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற பாசரத்துக்கு அர்த்தம் உண்டு என்ன நீர் அபிப்பிராயப்பட்டால் நான் பண்ண காரியம் சரி ஏதந்த பாசுரம் அப்படின்னு ராமானுஷர் கேட்டார் பயிலும் சுடருளி மூர்த்தியை பங்கையக் கண்ணனை பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பனதோறும் எம்மை ஆளும் பருவனே எந்த தாழ் சாதியில வனாவத்தம் பிறந்திருக்கட்டும் பயிலும் மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் அந்த பகவானை பயிலும் திரு ஸ்ரீ பகவானை பற்றி கல்வி கற்கறத்துக்கு ஒத்த வந்துவிட்டான் பிரம்ம ஜானத்தில் அவனுக்கு காசை வந்துருத்துன்னா அவனுக்கு இருக்கிற பெருமை எப்படி பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் அவன் எந்த தாழ்ந்த ஜாத்தியில் அவனா பிறந்திருக்கட்டும் பயிலும் பிறப்பனதோறும் எம்மை ஆளும் பரமன் அவன் தான் என்னை ஆளக்கூடிய ராஜா என்ன நம்மாழ்வார் ஏற்றுக்கொள்ளுகிறார் யோசித்து பாரும் எவரேலும் அவர் கண்டீர்னு சொல்லியிருக்கிறச்சே அவருக்குள் மாறநையர் நம்பி சேர்ந்தவர் கிடையாதா அந்த பக்தர்ல ஒத்தன் இல்லையா அவனுக்கு நாம் பண்ணிவிடக்கூடாதா இன்னொரு பாட்டு சொல்கிறேன் நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனக்கருத வஞ்சித்து தடுமாத்தத்த தீர்க்கதிகள் முத்தும் தவிர்ந்த சதுர் நினைந்தால் கொடுமா வினையேன் அவன் அடியார் அடியோடு கூடும் இதுவல்லால் விடுமார் என்பதன் நந்தோ வியன் மூவலகு பெருமே இவ்வளவு நாளும் பக்த பிரபாவம் தெரியாது இருந்துவிட்டேன் பகவான் பகவான் வாழ்ந்துட்டேன் இனி பக்தந்தான் எனக்கு எல்லாம் புரிஞ்சுவிட்டேன் அவன் யாராவனா இருக்கட்டும் என்று நம்மாழ்வார் மறுபடியும் சொல்கிறார் அத்தோடு நிற்கலையே அடியார்ந்த வையமுண்டு ஆளிலை அன்னவசம் செய்யும்படி அதுமில் குழவிப்படி எந்த பிரான் தனக்கு அடியார் அடியார் தமக்கடியாரடியார் தம்மடியார் அடியோங்களே குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிந்த எத்தன நலந்தானில்லாத சண்டாள சண்டாளர்கள் ஆகிலும் வலந்தாங்கு சக்கரத்தண்ணல் மணிவண்ணர் காள் என்று உள்கலந்தார் எந்த சாதியில் அவன் பிறந்திருக்கட்டும் சாதிகள் நாளிலும் கீழிந்த எத்தனை சண்டாள சண்டாளர்கள் ஆகிலும் நேர நம்பாடுவான மனசில் வச்சிருந்தே பாடினான்னு சுருடலாம் குலந்தாங்கு சாதிகள் நாலு பிராமண க்ஷத்ரிய சூத்ர நாலிலும் கீழிந்த இந்த நாலக்காட்டிலும் தாழ்ந்ததாக இருக்கக்கூடிய எத்தனை சண்டாள சண்டாளர்கள் ஆகிலும் அவன் எப்படி வேணார் கட்டவன் வலந்தாங்கு சக்கரத் தன்னல் வலக்கையிலே சக்கராயுதத்தை பிடித்திருக்கிற அண்ணல் பகவான் சிவன் நாராயணன் அவனுடைய திருவடிகளுக்கே நாம் என்று எவன் உள் கலந்திருக்கிறானோ அவன்தான் எனக்கு சுவாமி அவனுக்கு நான் தொண்டர் 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 என்ன நம்மாழ்வார் வெளிப்படுத்திக் கொள்கிறார் இதெல்லாம் பொய்ப்பாடல்களா போச்சு அவனுக்கு தேட்டருந்திரல் தேனினை தென்னரங்கனை வாழ் வாட்டமில் வனமால மார்பன வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலர்ந்தழைக்கிறார்களே அது இல்லாத பொறுத்தா கண்ஷோர வெங்குருதி வந்திழிய வெந்தழல் போல் கூந்தளாலை மஞ்சேர முலையுண்ட மாமதலாய் செல்வத் தஞ்சேர எம்பெருமான் தாழ் காண்மின் என் தலைமேலாரேனு திருச்சேரை பஞ்சசார கஷேத்திரன் சாரநாத பெருமான் சாரநாய்க்கு தாயார் சார கேத்திரம் சார புஷ்கரணி விமானம் ஐந்து சாரம் இருக்கிற ஆச்சரியமான திவதேசம் சாரநாத பெருமானுடைய ஆஸ்தானம் அந்த பெருமானுடைய திருவடிகளுக்கு யார் ஆட்பட்டாலும் அவன் எவனாக இருந்தாலும் அவன் எனக்கு சுவாமி என்ன திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார் என்ன இந்த மொத்த பாசரமும் கடலோசையா இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாதா இதுக்கு பொருள் இருந்தால் அப்ப அந்த நம்பிக்கு இந்த நம்பி பண்ணின சம்ஸ்காரம் சரி இதுக்கு பொருள் இல்லை என்று பார்த்தால் பண்ணின தவறாக இருக்கட்டும் ஏது தவறோ பாபத்தை நாமே ஏற்றுக்கொள்வோம் என்ன பெரிய நம்பிகள் சாதித்தார் சாமி ஆச்சரியப்பட்டு போய் இது அடியனுக்கு புரிஞ்சது ஊருக்கு புரியணும் முட்டுக்காகத்தான் உம்மகிட்டேயே கேட்டேன் அதுக்குத்தான் அடியை வந்து பிரார்த்தித்தேனால் அப்போ எக்குத்தவாளர் எது பிறப்பு ஏதியல்வாக நின்னோர் அக்குத்தம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளும் அவன் பகவான் திருவடிகளை பற்றுவதற்கு முன்பாக எந்த குற்றம் புரிந்திருந்தாலும் எப்பிறவி எடுத்திருந்தாலும் எந்த இயல்வோடு இருந்திருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அது அப்படியே கிடக்கட்டும் ஆனால் பக்தன் ஆணபிற்பாடம் அப்படியே இருக்கணும்னு அர்த்தம் அல்ல இந்த பாட்டுக்கு தப்ப அர்த்தம் விடுவோம் எக்குத்தவாட ரதிபியற்பு ஏது இயல்பாக நின்னோர் அக்குத்தம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளும்னா எந்த குற்றம் வேணால் பண்ணியிருக்கட்டும் எந்த சாதியில் வேணால் பிறந்திருக்கட்டும் சரி இப்போ பகவத் பக்தன் ஆயிட்டான் இனிமேவும் எந்த குற்றம்னால் பண்ணிட்டு இருக்கட்டும் என்ன தப்பு வேணால் பண்ணிட்டுருக்கட்டும் அது அர்த்தம் அல்ல இனிமே பண்ணக்கூடாது அப்போ இனிமே இருந்தான்னா பக்தங்கிற பேரே நிற்காதே எப்போ பக்தனாயிட்டானோ அப்போ தோஷம் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் ஏன்னா பெருமானுக்கு பிடிச்சதை தான் பக்தர் பாவம் பண்ணுறது அவருக்கு பிடிக்காது அப்போ பண்ணக்கூடாது பிடிச்சதை செய்கிறது தான் பக்தர் புண்ணியம் பண்ணுறது அவருக்கு பிடிக்கும் அப்போ பண்ணி கொண்டிருக்க வேண்டும் ஆகையாலே யாராக இருப்பினும் பகவத் பக்தர்கள் மெச்சத்தக்கவர்கள் அவர்களை பகவான் அதிப்பிரீதியோடே பார்க்கிறான் இதைத்தான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்து மூணு இது எல்லா பாசுரங்களாலும் திருமாலையில் சாதிக்கிறார் ரொம்ப ஆச்சரியமான பாசுரங்களாலே ஆக அதில் தான் திருமருமார்பன் என்னை சிந்தையுள் திகழ வைத்து சொல்லுட்டேன் அடிமையில் குடிமையில்லா அயல்சது பேதிமாறில் குடிமையில் கடமப்பட்ட குக்கரில் பெறப்பரேறும் முடியனில் துலபம் வைத்தாய் மொழிகளற் கண்பு செய்யும் அடியர யுகத்து போலும் அரங்கமான அகருளானே ஆக இந்த பாசுரங்களுடைய அடிப்படையில் மேற்கொண்டு நம்பாடுவானுடைய சரித்திரத்தை பார்ப்போம் அம்மாழ்வார் அவதரித்தார் அவர் வேளாளர் குலத்தில் தான் பிறந்தார் அவர் தான் திருவாய்மொழி பாடியிருக்கார் அப்போ அவர் குலத்தை பார்த்து திருவாய்மொழியை உட்டுட முடியுமா பிறந்த குலத்தை பார்த்து ஒரு பிரமாணத்தை உட்டுடணும்னா வேதவியாசர் பாடினத்தை உட்டுடணும் கண்ணன் பாடினத்தை உட்டுடணும் அஞ்சாம் ஓத்தும் அரு மூன்னும் கழிப்பனாம்னு நாயனார் சாதிக்கிறார் அஞ்சாம் மோத்துங்கிறது பாரத பஞ்சமோ வேதாக ஐந்தாவது வேதம் பாரதம் வேதவியாசர் உயர்குலத்தில் பிறந்தார் அல்லர் ஆனாலும் அவர் தான் வேதத்தையே பிரித்து கொடுத்துருக்கார் அவர் பிறப்பின் ரகசியம் என்னங்கிறது அனைவரும் அறிந்தது தான் அறு மூன்று ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டுனாலே கீதை பாரதத்தில் உள்ளடங்கிய கீதை பிறந்த போதே க்ஷத்ரியன் வளர்ந்த போதே வைசியன் இடப்பிள்ளையா வளர்ந்திருக்கார் அவர் பிராமணரா அப்போ பிராமணன் சொன்னதை மட்டும்தான் ஏற்றுக்கணும்னுட்டா பாரதத்தையே தழுட வேண்டிதான் கீதையே தள்ளிட வேண்டி தான் சம்ஸ்கிருத்தத்தில் இருக்கிறத தான் ஏற்றுக்கணும் தமிழில் இருக்கிறது ஏற்றுக்க மாட்டேன்னா அப்போ சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற பௌத்த சாஸ்திரத்தை கூட ஏற்றுக்க தான் ஆக ஏது உண்டு சம்ஸ்கிருதமாக பாடினவன் பிராமணனா அப்பிராமணனா இது அத்தனையும் முக்கியமல்ல சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் பகவானை பாடித்தால் பூர்வர்கள் அத்தை ஏற்றுக்கொண்டார்களா இதுதான் ஒரு பிரமாணத்தை நாமும் ஒத்துக்கொள்றதுக்கு அடிப்படையாக இருக்கணுமே தவிர நம்மிட்டத்துக்கு இது சம்ஸ்கிருதத்தில் இருந்தது வேற பாஷையில் இருந்தது பிராமணர் பாடினார் அப்பிராமணர் பாடினார் இது சொல்கிறதில் அபிப்பிராயம் இல்லை இதனால தான் பகவானே ஆழ்வார்கள் அனைத்து சாதியராகவும் பிறக்க வச்சுவிட்டார் இத்த அனைத்து சாதியர்களையும் ஆச்சார்டர்கள் எல்லாரும் அனுவர்த்தனம் பண்ணியிருக்கார் ஆனால் எல்லாரும் பிராமணோத்தமர்களாக இருந்தார்கள் இதன்படி பார்த்தோம்னால் யாரும் எங்கும் பக்தனாக இருப்பின் கை கொள்ளத்தக்கவர்களே பிரம்மரக்ஷை நம்பாடுவான்னு பிடிச்சி நொடுத்து நம்பாடுவான் மெதுவாக கெஞ்சி பார்க்குறான் நான் போய் பாடி திருப்பள்ளி உணர்த்துட்டு திரும்பி வரேனே ஆகாரமாக ஏன்னா பிரம்மா எனக்கு ஆகாரமாக என்னை உனக்கு கொடுத்துட்டார் நீ சொல்லிட்டேன் அப்போ நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆனால் ஒரே வேண்டுகோள் போய்ட்டு திரும்பி வந்து சாப்பிட்டுக்கிறியா அப்போ இது யோசித்துது யாரான பிரம்ம ரக்ஷஸ் வாயில் விழுந்தவன் திரும்பியா வருவான் நீ தேவையில் உன்னுடைய ஜாதிக்கு அனுகுணமாக பொய் சொல்லி தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறே அது சொல்கிறது இப்போ அடுத்தது மோகம் பாபசிக்க நம்ம இருபத்தஞ்சு பார்த்துட்டோம் பிரம்ம ரக்ஷ க்ஷுதார்த்திதம் உவாச்ச மதுரம் வாக்கியம் ஸ்வபாகம் ததனந்தரம் இப்போ அது மதுரமாக பேச ஆரம்பிச்சுடுச்சு இத்தனை இவர் தானே மதுரமாக மதுரமாக பேசியிருந்தார் அது யோசித்து கிடச்சு விட்டார் விட்ட ஆபத்து வேகமாக பேசினா ஓடி போடுவணுமோ நன்னாக பேசி வாயில் போட்டுன்னுடுவோம் அப்படின்னு நினச்சின் இதை நாமே சில பேர் பண்ணுவோம் பிரம்மராட்ச சாட்டை நிஜமாக வாயை திறந்து போட்டுக்க முடியாது ஆனால் நான் வாயில் போன்னு சொன்னது ஒருத்தரை ஏமாத்திடுவோங்கிறதுக்காக ஆக நிஜமாகவே பேசி அவளை நன்ன மயக்கி வாயில் இட்டுன்னு விடுற முல்லை அதை போல் அது பேசித் மோகம் பாவசி சண்டாள புனரேஷ்யாம்யஹம் த்வி கோகி ரக்ஷோ முகாத்து பிரஷ்டகா தன் முகாய அபிவர்த்தத்தை நீ சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மோகம் பாவசி நீ மோகம் பேசுகிறாய் மோகம் அமோகம்னா பொய் இல்லாதது பெரழாதது மோகம் பொய் பிறழ்ந்துடும் மாறிப்போவது மோகம் ராமபானத்தை அமோகமான அஸ்திரம்னு சொல்றது இல்லையா அமோகமாக பொய்க்காதுன்னு அர்த்தம் மோகம்னா பொச்சுடும்னு அர்த்தம் ஆக நீ பொய் பேசுகிறே மோகம் பாவசி சண்டாள ஏன் பொய் பேசுகிறாய் பிறப்பப்படி அதனாலே பொய் பேசுகிறாய் புனரேஷ்யாம்யகம் த்விதி மறுபடியும் திரும்ப வருகிறேன் புனஹாய் ஏஷியாமி திரும்ப வருகிறேன்னு பொய் பேசுகிறாய் கோஹி ரக்ஷோமுகாத்து கோஹி யாரேனும் ஒருத்தன் ரக்ஷோமுகாத்து பிரஷ்ட பிரம்மரக்ஷனுடைய வாயிலேருந்து தப்பிச்சவர் முகாய அபிவர்த்ததே அவனுடைய முகத்தை குறித்து திரும்பி வருவனா தப்பிச்சா போரும் ஓடிப்பட மாட்டானா எங்கேயானு திரும்ப போய் வருவனா என்ன இது கேட்டது அவன் யோசித்தான் அதேப்படி இந்த வழியில் தானே என்னை திரும்பி வந்தாகணும் பிரித்தனை போறேன் பிரித்தனை திரும்பி வரப்போறேன் திரும்பி வரைச்சே என்னை நின்று இருந்தா நான் தான் பலகியில் நான் இருக்கேன் என்னை பிடிச்சிட மாட்டியோ அப்படின்னு நினச்சினு அவன் பேசினான் பிரம்மரக்ஷஸ் சொல்லித்து நீ ஒன்றும் தெரியாதனால இதுதான் வழி நினச்சின்னு பேசுகிறியோ வழி லோக்கத்தில் நிறையா இருக்குது தேசமும் நிறையா இருக்குது இந்த வழியில் ஏறி போகலாம் அந்த வழியில் இறங்கி போயிடலாமே இது இப்போ ஏறுறச்சே திருப்பதிக்கு வேறு வழியில் ஏறுறோம் இறங்கச்சே வேறு வழியில் வந்துடுறோம் பிரம்மரக்ஷ சொல்லித்து திருக்குறங்குடிக்கும் ரெண்டு மூணு வழி இருந்து நீ இந்த வழியில் ஏறி போட்டு நான் இங்கேயே காத்துட்டு நீ வேறு வழியில் இறங்கி போட்டியானா இது உனக்கு தெரியாதா என்ன இது பேசிட்டு அவர் நினச்சிருக்கார் இப்படியெல்லாம் கூட நமக்கு தெரியல ஒருத்தர் பரம வைதிகர் அவர் எப்போ ஆச்சார அனுஷ்டானத்தை விடவே மாட்டார் ஆச்சாரம்ங்கிறது கொஞ்சம் கடைப்பிடிக்கிறது சமமாக இருந்தாலும் அதில் திருப்தி இருந்ததுன்னா பண்ணிவிடலாம் கையில் தீர்த்து எடுத்துக்கிறோம் எதையான தொட்டுட்டு சாப்பிட்ற வஸ்துக்களை தொடக்கூடாது கை அலமின்னு தான் தொடணும் பத்து பாத்திரத்துக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம் உண்டு இப்போ பிரசாதம் ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கோம்னா அது பத்து பத்தை தொட்டுவிட்டு மற்ற காய்கறியோ இன்னொன்னையோ பாலையோ மோரையோ தொடுவது கூடாது இந்தந்த பாத்திரத்தை இந்தந்த சமயத்தில் தான் சொல்லணும் உண்டு இப்போ தங்க பாத்திரத்துக்கு விதிமுறைகள் குறவு வெள்ளிக்கு விட விதிமுறைகள் அதிகம் செப்புக்கு அதிகம் வெங்கலத்துக்கும் ரொம்பவே விதிமுறை மாக்கல் சட்டின்னு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு வேளை எங்கேயான பொருட்காட்சிகளில் இருக்குமோனுமா அப்படி தெரியாது இப்போ இருந்தாலும் இருந்தது ஒரு காலத்தில் இருந்ததுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் அதை அதைப்போல் எப்படி இந்த பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருந்து தாமே லட்சோபலட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போல் கொஞ்ச நாள் கழித்து வெங்கலப்பானேன்னு ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லப்போகிறோம் வெங்கலப்பானை பண்ணி மாக்கல் சட்டி மாவுடு ஊருகாலாம் போட்டு அதுக்குள்ளே வெப்பாடு இல்லையோ அது போடுறதுக்கு முதல்ல ஒரு கை வினை வேணும் யார் போட்டாலும் ஊருகா மாவடுலாம் நல்லா இருக்காது ரெண்டு நாள் இருக்குது நாலு நாள் இருக்கும் வீணாக போடும் ஆனால் சில பேர் கை ரொம்ப நாளைக்கு நிற்கும் அதை இந்த மாக்கல் சட்டியில் போட்டு வச்சுப்பா அதை மாற்றுவா பாத்திரத்தை மாற்றணும் இல்லைன்னா அதுக்குள்ளே சில நாளில் வீணாக போடும் இந்த மாக்கல் சட்டிக்கு ரொம்பவே நிரோதங்கள்லாம் உண்டும் அந்த வீட்டு உடையவளே யாரோ அவளே கூட இத்தனை மணிக்குள்ளே தான் தொடணும் இத்தனை மணிக்கு மேலே தொடக்கூடாது அவளே வெளியில் விழுப்பு கொட்டணுட்டா உள்ளே போய் தொடக்கூடாது இருக்கிறதுலேயே கட்டம் மாக்கல் செட்டி தான் இது தங்கத்தை கூட சமாளிச்சு விடலாம் இன்னும் மோசம் வயிறு வள்ளி இப்படி ஒன்று ஒன்று ஆச்சாரம்னு பார்க்க ஆரம்பிச்சுவிட்டால் கஷ்டம் தான் தீர்த்த பாத்திரம் ஸ்தல சுத்தி பண்ணிவிட்டு சாப்பிடணும் வலது பக்கத்தில் தான் தீர்த்த பாத்திரம் வச்சுக்கணும் சாப்பிட்ற இலையிலே மிச்சம் வைக்கணும் சாப்பிட்ற தீர்த்த பாத்திரத்தில் மிச்சம் வச்சு விட்றது கூடாது கையை இடுக்கி அலம்பிக்கணும் பத்தையும் மற்ற பாத்திரத்தையும் ஒன்றா தொட்டுடவே கூடாது தீர்த்தம் தூக்க போகிற மூலியம் இந்த குழைச்சி தாம்பு கேத்தில் குலைச்சிருக்கே அதை தீர்த்தத்தால் கழுவிட்டு அலம்பிட்டு தான் குடத்தினுடைய நுனியில் போடவே போடணும் எடுக்கிறச்சே முதல் குடம் தீர்த்தத்தை எடுத்து அலம்பி கொட்டுவிட்டு ரெண்டாவது குடம் தீர்த்தத்தை தான் எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் நாள் சொன்னால் எதுக்கு பேசின்னு இருக்காருன்னு தோண்டி போடணும் அதனால் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி ஒதுக்கி அடியும் வைக்க சொல்லலை தான் ஒதுக்கி விட்டாலும் இல்லையோ இனிமேல் சொல்லியோ சொல்லாமலோ லாபம் அல்ல இப்போ முதல்ல கணத்த கண்ணால் பார்த்தான்னா இது இத்தனையுமே அது எங்கே இருக்குங்கிறதே தெரியல இப்போது அந்த மாதிரி ஒரு தம்பதி நிஜமானே அந்த மாதிரி ஆச்சாரத்தோடு இருந்த தம்பதிகள் ராத்திரி அவள் போய் படுத்துனுட்டான் பதினோரு பதினொன்றரை மணி இருக்கும் பத்து மணி படுத்துட்டா தூங்கி போயிட்டா என்னமோ மொழிப்பு வந்தது அப்போ தான் ஷட்டுன்னு கணவனுக்கு ஞாபகம் வந்தது ஓ கணத்தங்கரையிலேயே வெள்ளிச்சொம்பை வச்சுட்டு வந்துவிட்டோம் திருடம் வந்து தூக்கின்னு போய்ட்டான்னா அவனுக்கு ஒரே பயம் இப்போ ஓ கணத்தங்கரையில் வச்சுட்டு வந்துட்டோம் போகிறதுக்கு பயமாக இருக்குது ஒருவேளை திருடம் இருப்பணுமோ அப்படின்னு மனைவி வீட்டை சொன்னான் அவள் உடனே ஷட்டுன்னு கேட்டா கணத்தங்கரையில் சொம்பு வச்சுட்டு வந்துவிட்டால் காணப்படுமே இதைத்தானே சொல்லின்றே இருந்தேன்னா அவருக்கு ஞானோதயம் வந்துடுச்சு கவலைப்படாதே பண்ணு நான் அந்த சொம்பில் ஜலம் வைக்கலை அதனால் திருடன் எடுத்துன்னு போக மாட்டான்னார் அவளுக்கு புரியல நீர் ஜலம் வைக்காட்டா திருடன் ஏன் எடுத்துன்னு போக மாட்டான் அம்மா ஜலம் இருந்தால் இடுக்கி அலம்பின்னு தானே சொம்ப தொடணும் நான் தான் ஜலம் வைக்கவே இல்லையே திருடன் எப்படி இடுக்கி அலம்பிப்பான் இடுக்கி அலம்பிக்காட்டால் சொம்பை தொடக்கூடாது இல்லையோ அதனால் எடுத்துன்னு போக மாட்டான் இது அவர் சொன்னது மனைவிக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு தேவையில் நமக்கு ஆச்சாரம்னா திருடனுக்கும் ஆச்சாரம் திருடன் கூட ஜலத்தை சொம்பை எங்கேயானு இடிக்கல மீண்டா போ அப்போ நம்ம ஒரு மாதிரி வாழ்ந்துட்டோம்னா நம்ம புத்தியே அப்படி தான் யோசிக்கும் அதை மாற்றிவிட்ட வாழுக்கு தான் புத்தி வேற மாதிரி யோசிக்கும் இவனுக்கு வந்து போகிறச்சே ஒரு வழி திரும்பி வரச்சே ஒரு வழின்னு அவன் புத்தியில் படவே இல்லை ஏன்னா அவனுக்கு ஒரே வழி போய்தான் நம்பாடுவானுக்கு பழக்கம் இதுக்கு தீய வழி மொத்தம் தெரியுமோ இல்லையோ பிரம்மரக்ஷு அதுக்கு தெரிந்தாப்பில் கேட்குறது இப்போ இந்த ஒரு வழியில் போவேன் நீ அந்த வழியில் திரும்பி போடுவேன் இதை நினைச்சுன்னா நான் நம்ப முடியாது அடுத்த ஸ்லோகத்தில் அவன் சொல்லப்படுறார் பட்டர் வியானிக்கிறார் வாராய் சண்டாளா உன் ஜன்மத்துக்கீடாக இருந்தது நீ சொன்ன வார்த்தை நீ நான் பசப்பு மொழி பேசுகிறே பொய் பேசுகிறாய் போய் மீண்டு வருகிறேன் என்று நேராய் அசத்தியமே சொன்னாய் போயிட்டு திரும்பி வரேன் நேராக அசத்தியம் பேசுகிறேன் எவனாகிலும் பிரம்மரக்ஷின் கையில் அகப்பட்டு தப்பித்து கொண்டு போய் மீண்டு வந்து அதன் கையில் அகப்படுவானோ ஒத்துணைந்த பைத்தியகார்தனம் பண்ணமாட்டா என்ன சொல்லி செல்கிறார் அதை கேட்டுனுட்டு தான் இதை திரும்ப சொல்கிறது பிரம்மரக்ஷஸ் பகவாக சந்தி பந்தானா தேசாச்ச பகவஸ்ததா ஆத்ம தேசம் பரேஷாம் கந்துமிச்சசி நீ இப்படி கூட பண்ணலாமே பகவா சந்தி பந்தானகா பந்தானகா பல பல பாதகள் பாதை பந்த பாதை பந்தானக பல பாதகள் பகவாக பாதைகள் பல உண்டு இந்த பாதையும் இருக்குது திரும்பி வர்ற பாதையும் இருக்குது தேசாச்ச பகவஸ்ததா தேசங்களும் பல உண்டு இது எதுக்கு சொல்கிறதுனா இப்போ போகிற பாதை ஒன்று திரும்பி பாதை வர இன்னும் ஒன்று என்ன திரும்பி போயிட்டாலும் கீழே அதே தேசத்துக்கு தானே போகணும் அப்போ பிரம்மரக்ஷுந்து பிடிச்சுன்னுட்டா அதுக்கு நான் எப்படி வேற எங்கே போக முடியும் பாதை மாற்றினாலும் தேசம் அதுதான் தேசம் மட்டும் நிறையா இல்லையான்னு பாதையும் நிறையா இருக்குது தேசமும் நிறையா இருக்குது பகவாக சந்தி பந்தானா தேசாச்ச பகவஸ்ததா ஆத்ம தேசம் பரித்தேஜ்ஜ நீ உன்னுடைய நாட்டை விட்டுடலாம் உன் நாட்டை விட்டுட்டு பரேஷாம் கந்துமிச்சி இன்னொத்தனுடைய நாட்டுக்கு நீ போடலாம் பரதேசம் இன்னொரு தேசம் ஆத்ம தேசம் தன் தேசம் தன்னுடைய தேசத்தை விட்டுட்டு மற்றொரு தேசத்துக்கு போகலாமே பட்டர் எழுதினார் இவ்வழி ஒழிய பல வழிகளும் உண்டு இந்த வழியை விட்டுட்டு இன்னும் எத்தனையோ வழிகள் உண்டு இந்த தேசம் ஒழிய பல தேசங்களும் உண்டு இந்த திருக்குறியங்குடைய விட்டுட்டு வேற ஊரும் இருக்கிறதே உன்னுடைய தேசத்தை விட்டு தேசாந்தரம் போவதாக நினைக்கிறாய் உன் தேசத்தை விட்டுட்டு நீ தேசாந்தரத்துக்கு போய் தப்பி சுடலான்னு பார்க்குறேன் என்னைக்காக இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கு வழி தேடணும்னா எப்படியானு போய் தப்பிச்சு விடலாம் இல்லையோ அதனால் பல வழிகள் இருக்கே பல தேசங்கள் இருக்கே இது பிரம்மரக்ஷத் சொல்கிறது ஆனால் நம்பாடுவான் நினைக்கிறது ரொம்ப ஆச்சரியமான கதை சாஸ்திரத்துலேன்னு ஒரு அர்த்தம் சொல்கிறேன் அதுக்கு இதுக்கு நேர் எப்படி வேறையாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் பகவானை அடைவதற்கு என்னென்ன வழிகள் உண்டு என்று சாஸ்திரம் பேசுகிறது தமேவம் வித்வான் அமிர்த ஈகபவதி நான்ய்பந்தாக அயனாய வித்தியதே ஞானம் ஒண்ணுதான் பக்தி ரூபாபன்ன ஞானம் ஜானம் பகவானை அடைவதற்கு வழி ந அந்நந்தாக அயனாய வித்தியதே அயனாய மோட்சமாகிற அமிர்த்தத்தை அடைவதற்கு அன்னஃப் வேறு வழிகள் ந வித்தியே இல்லை 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 தமேவம் வித்வான் அமிர்த இகபவதி நான்பந்தா அயனாய வித்தியதே பக்தி மார்க்கத்தை தவிர பெருமானை அடைவதற்கு வேறு வழியே இல்லை இது சாஸ்திரம் சொல்லிக்கொள்ளு இதை கண்ணன் அப்படியே த சஸ்கிருதத்திலே தன்னுடைய கீதாபாஷ் கீதையிலே கண்ணன் கீதாச்சாரியன் உபதேசிக்கிறார் பக்தியாத் தொனநயா சக்கிய அகமேவம் விதோர்ஜுன ஞாத்துந்திரும் தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தப்ப பக்தி தவிர என்னை காண்பதற்கோ என்னை அறிவதற்கோ என்னை அடைவதற்கோ வேறு உபாயமில்லை பக்தியா தூ அனநயா சக்கியாக அந்யசக்ய அனநசக்ய அந்நசக்யன மற்றொரு வழியாலும் நடக்கும் அனநசக்கிய மற்றொரு வழியால் நடவாது பக்தியா தூ பக்தி ஒன்றினால் தான் என்ன அடையலாம் அனநயாசக்யா அதை தவிர மற்ற வழிகளாலே அடையலாது ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபாத்தும் என்னை அறிவதற்கும் திரஷ்டும் காண்பதற்கும் பிரவேஷ்டும் அடைவதற்கும் இந்த மூணுத்துக்கும் பக்தி ஒன்று தான் வழி அப்போ வேதாந்தமும் சொல்லுது ஆனால் அன்னிய பந்தாக வேற வழி கிடையாது நுடுத்து கண்ணன்னு சொல்லட்டார் பக்தி ஒன்று தான் வழி நுட்டு ஆக இத்தனை நாள் நம்பாடுவான் புரிஞ்சிருந்தது ஒரு வழி ஒரு வழி நுட்டு இப்போ திடீர்னு பிரம்மராக்ஷன் அது வழி இருக்குது இது வழிக்கு நிறையா வழி இருக்குன்னா அவனுக்கு புரியவே இல்லை இதுதான் சொம்பில் இடுக்கிக்கிற ஆச்சாரம் தெரியாதவனை போலே அவனுக்கு தெரிஞ்சது ஒரே ஆச்சாரம் தான் இடிக்கிக்காமல் எடுக்கலான்னு அவன் நம்ப கூட இல்லை அதே போல தான் இப்போ நம்பாடுவானுக்கு வழிகள் பல உண்டுன்னு அவனுக்கு தெரியாது அவன் நினச்சிருக்கிறது ஒரே வழி பக்தி மட்டும்தான் வழி அந்த வழி அது பிடிச்சுட்டுருக்கு ஆனால் பிரம்மரக்ஷு வேற வழியை பிடிச்சிருக்கார் போற வர வழி வழி அவர் சொல்லுருக்கார் இவனை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் தெரியுறது கண்ணன் கீதையில் அழகா தெரிவித்தார் பகுஷாக அனந்தாஷ விவசாயி விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன பகுஷாக அனந்தாஷ புத்தையஹா அவ்வசாயினான் ஏ அர்ஜுனா என்னை மட்டும் அடைவதற்கு யோசிக்கிறான் ஆத்ம சாட்சா பரமாத்மாவை அடைவதற்கும் ஒருத்தன் புத்தியில் வச்சுனுட்டானா அப்போ விவசாயாத்மிகா புத்தி ஏகேக விவசாயாத்மிகா உறுதியோடு நடத்தி ஆகணுங்கிற திருட சித்தம் அது ஒன்றா இருக்கும் செதராது பல பலவற்றல் ஆசைப்படாது ஏகேக குருநந்தன பகுஷாக்காக அனந்தாச்ச நிறையா 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 இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இங்கே போகலாமா அங்கே போகலாமா வெள்ளிக்கிழமை என்ன பண்ணலாம் சனிக்கிழமை என்ன பண்ணலாம் இப்படி விளக்கேற்றலாமா அப்படியே இறக்கலாமா இப்படி குனிஞ்சு சேவிக்கலாமா அப்படி நின்று சேர்க்கலாமா எத்தத்தையோ பார் பாரஜுனா எல்லாம் பகுஷாக்காக அனந்தாஷர் புத்தையாக அவ்வியவசாயினால் என்னை நினைக்கிறத விட்டுட்டு எத்தத்தையோ நினைத்தானால் அவ்வசாயினாம் அப்போ அவனுக்கு திருட சித்தமே இல்லை என்னை வந்து அடையவே போகிறது இல்லையுன்னு அர்த்தம் இப்போ நேராக ரெண்டு கதாபாத்திரத்தை பார்த்து விடலாம் என்னென்ன உபனிஷத்து சொல்லியிருக்கோ நம்பாடுவான் ஒரே வழி ஒரே வழிங்கிறான் எதெதை கண்ணன் இல்லைங்கிறாரோ பிரம்ம ரக்ஷஸு அதுதான் வழிங்கிறது அதனால் இப்போது இதை நம்ம பிரம்ம ரக்ஷஸு நம்பாடுவான்னு பார்க்கணுமா அல்லது உபனிஷத் சொன்னபடி ஒரு வழிக்கு ஒரு பிரதிநிதி அது கூடாதுன்னு சொன்னபடிக்கு பல வழிகளுக்கு ஒரு பிரதிநிதின்னு பார்க்கணுமா இதை கதேன்னு வச்சு கதாபாத்திரம்னு வச்சா கதை இல்லை இல்ல சாஸ்திரம் இப்படி தான் இவா ரெண்டு பேரும் இருக்கா அப்படின்னு சொன்னால் சாஸ்திரத்தினுடைய பிரதிநிதித்துவம் தான் என்றைக்கும் நம்ம பூர்வாச்சாரியர்கள் கருத்தை உள்ளடக்கி வச்சிருவார் அதை கதையாக வச்சு கதாபாத்திரங்களை வச்சு கொடுத்துருவார்கள் இப்போ இந்த கருத்தையே சொல்லலாம் இல்லையோ ஒன்றே வழி பல வழி அல்ல கண்ணன் சொல்லியிருக்காருனா படித்து பார்ப்போம் சாமி ஒன்றும் சரியாக புரிய மாட்டேங்கிறதே நன்னாத்தான் எழுதி வச்சுருக்கார் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் சொல்கிறா ஆனால் என்னமோ ஒன்றே வழி ஒன்றே வழின்னா என்னது ஒன்றே வழி இது இருக்கே பல வழி இருக்குது திரும்பி போகணும் ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு தெரியவே தெரியாதே உங்ககிட்ட வார்த்தை கொடுத்தப்பறம் நான் எப்படி திரும்பி போவேன்னு இன்னும் ஒருத்தன் கேட்குறான் ஆக அந்த வழி பல வழிகள் அல்ல பகவானை அடைவதற்கு ஓர் வழியே உண்டு அவன் ஒருத்தனையே உபாயம் சரணாகதிங்கிறது எது நீ ஒருத்தனே எனக்கு உபாயமாக இருப்பாய் அடி எனக்கு வேறு உபாயம் கிடையாது அந்த ஏ இருக்கு பாருங்க நீ ஒருத்தனே எனக்கு உபாயமாக இருப்பாய் எங்கையா இருந்தாலும் அந்த ஏ இல்லாமலே இருக்க நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணன் நமக்கு பறை தருவான்னு சொல்லியிருக்கலாம் ஆனா நாராயணனே நமக்கே பறை தருவான் ஒரு ஏவகாரம் பார்த்தோம் நாகணமிச அம்பிரான் ஷரணே சரண் என்ன நாளொரும் ஏக சிந்தையனாய் நாகணமிச அம்பிரான் ஆதிசேஷ பர்யங்கத்தில் இருக்கிற பகவான் சரணே சரண் அவன் திருவடிகளே நமக்கு உபாயம் லோகவிக்கிராந்த சரணோ சரணந்தே ஜம்பிபோ உலகமழந்த பொன்னடியே அடைந்துந்தேன் உலகமழந்த பொன்னடியை அடைந்துரிந்தேன்னு சொல்லலாம் சொல்ல மாட்டேங்கிறார் அளந்த பொன்னடியே அடைந்துய்ந்தேன் ஆக என்றைக்காக இருந்தாலும் ஒரு புகழ் வேறு புகழ் இல்லை ஓர் வழி வேறு வழி இல்லை இந்த ஒன்றுன்னு பிடிச்சு நிட்டோம்னா ரொம்ப நன்ன காரியம் பார்த்துருவோம் ஆனால் பலதுன்னு சொன்னால் எல்லாத்துலேயும் துளி 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 தொட்டு நொட்டு கடைசியில் ஒரு காரியத்தையும் ஒழுங்காகவே பார்க்க மாட்டோம் இப்போ எதற்காக மேலே நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு மேற்கத்தி நாட்டில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு வேலை தான் ஒழுங்காக தெரியும் அவள் பல வேலைகள்லாம் பார்க்கவே மாட்டான் ஆனால் நம்ம அலுவலகத்தெலாம் போகிறா பாருங்க யார் வராட்டா கூட அந்த வேலையை நானும் செய்யணும் இதுவும் அவருக்கு தெரியும் இதுவும் அவருக்கு தெரியும் இதுவும் அவருக்கு தெரியும் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே கேள்வி தெரியும் முதலாளியிலேருந்து கடைசி ஆள் வரைக்கும் அந்த மொத்த நிறுவனத்தை பற்றி யார் வேணால் பேசுவா என்ன வேணால் பேசுவாள் அதே அங்கே போய் பாருங்க முன்னாடி அந்த கணினி பொட்டி வச்சுருக்கோம் தட்டின்ண்டே இருப்பாள் அது நின்று போச்சு கையை கட்டி உட்காந்துடுவோம் அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே தெரியாது உடுவாவா இல்லை ஏதாவது கொஞ்சம் பார்த்து என்ன எதை பார்த்து எதை பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சொல்லி கொடுக்கப்பட்டது ஒன்று தான் ஒன்றே கட்டியாக பிடிச்சிப்பா அடுத்த வேலை பாருன்னா அவளுக்கு பார்க்கவே தெரியாது நம்ம மொத்த வேலையும் தெரியும் ஆனால் எல்லாத்தையும் சுமாராக பண்ணிடுவோம் அவன் ஒரே வேலையை தெரிஞ்சு விட்டான் அதனால தான் வாழ்கிட்டே ஒன்று 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 அடுத்து திட்டம் போட்டு பண்ணி விட்றா பாருங்க அந்த திட்டம் எழுதலோ எழுதி வைத்துக் கொள்ளுதலோ நம்ம இடத்துல ரொம்ப குறவு ஏது காரணம்னால் அந்த நாளில் ரிஷிகள் எல்லாத்தையும் புத்தியில் எழுதி வச்சுன்னு விட்டா இன்ன இல்லை அதை அவள் புரிஞ்சுவிட்டான் நாம ரிஷி இல்லை அவ்வளவுலாம் புத்தி கிடையாது ஒழுங்காக எழுதி வச்சுக்கணும்னு அவன் தெரிஞ்சு விட்டான் நாம் ரிஷிகள் நினச்சின்னு எழுதி வச்சுக்காது இருந்துட்டோம் ஆனால் நம்ம ரிஷி இல்லையோ இல்லையோ ரிஷிக்கு இருக்கிற புத்தி இல்லை கடைசி பட்சம் எழுதியான்னு வச்சுருக்கணும் ரெண்டுமே பண்ணுறது கிடையாது இப்போ ஏதோ புஸ்தகத்தை படிச்சுப்போம் மேலெழுந்த வாரியாக சுமாராக பேசிப்போம் எதையும் ஆழ்ந்து தெரிஞ்சிக்க மாட்டோம் சந்தேகம் வந்துருத்துனா சந்தேகத்தோடையே வாழ்க்கையை கழிச்சுடுவோம் இது கூடவே கூடாது விவசாயாத்மிகா புத்தி ஒரு புத்தி இருந்தால் ஒரு விஷயத்தை நான் என்ன பண்ணணும் ஒரே ஒரு மந்திரம் போகிறோம் இப்போ திருமந்திரம்னு ஒரு மந்திரமோ துவயம்னு ஒரு மந்திரமோ இப்போ இது இத்தனையும் தெரிஞ்சுக்கணுங்கிற தேவை கூட கிடையாது அந்த ஒரு மந்திரத்தை புரிஞ்சுட்டு அடியேன் சழபூதன் அப்படிங்கிற ஒரே அறிவோட வாழ்க்கையை கழிச்சிட்டாலே மோட்சத்துக்கு போயிடலாம் அதை விட்டுட்டு இத்தத்தனை சாத்திரம்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற தேவையே இல்லை அங்கே போன எப்படியுமே ஞான விகாசம் அனைத்தும் தெரியத்தானே போகிறது அதுக்கு எதுக்கு சுவாமி இங்கே பண்ணணுமானா இது அடியேன் நாலு நாள் முன்னாடி சொல்லியிருந்தால் உங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்கும் ஏன்னா அப்போவே சொல்லியிருந்தா இத்தனை எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் நாங்களானு திருப்தியாக இருந்திருப்போம் இதை பட்டுட்டு பட்டுட்டு வேற இப்போ சொல்லணுமான்னா விவசாயாத்மிகா புத்தி எப்போதும் ஒரு பக்தன் வழி ஒன்றுங்கிறத புரிஞ்சு விடலாம் சரி வேறு தேசம் உண்டா வழி ஒன்று தெரிஞ்சு போச்சு வாடறத்துக்கு பல தேசங்கள் உண்டான்னா அவன் யோசித்தான் எனக்கு இருக்கிற ஒரே தேசம் பெருமான் திருவடிதான் தான் தேசம் எப்படி அடைவதற்கு வழி அவன் புரிஞ்சு வாசமும் அவனுடைய திபதேசந்தானே என்ன பிரம்மரக்ஷே திருக்குறுங்குடியை உட்டுட்டு மற்றொரு இடத்துக்கு போய்டுவேன் நினைக்கிறியா ஒரு நாளும் மற்ற தேசத்துக்கு இவன் போக மாட்டான் நிறைந்தவன் பழி அங்குடிக்குவள் அன்னை காணகொடாள் நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மேனியோடும் நிறைந்த நுள்ளே நின்னுழிந்தான் நேமிங் கையுளதே நம்ம ஆச்சரியமான போஷம் எங்கனையோ அன்னமீர்கள் பதிகத்தில் நம்மாழ்வார் சாதிக்கிறார் இந்த பெண்ணு திருக்குறுங்குடியின் நம்பிக்காக இயங்குகிறாள் சாயங்கால வேளை வாசப்படி கையை கன்னத்தில் வச்சுட்டு பராங்குஷ நாய்க்கு உட்காந்துன்னுட்டா தாயாருக்கு பொருட்களை கன்னத்தில் கை வச்சுக்கூடாதுன்னு வரலையோ தோலை துண்டில் போட்டுக்காதே தொடையை தட்டாதே கன்னத்தில் கை வச்சுக்காதே இதெல்லாம் சில சில சுருண்டுருப்பா என்ன முக்கியமாக இப்போ இந்த தோளில் துண்டு போட்டுக்கிறதோ தொடையை தட்டுறதோ ஈமச்சடங்குகள் பண்ணும்போது நாம் செய்ய வேண்டிய சில சில கர்மங்கள் அதை ஞாபகப்படுத்துகிற ஆப்பிள் இருக்குதுங்கிறதுக்காக சுருண்டுருக்கா இப்போது இப்போ ஒன்று நான் தொடையை தட்டினதுக்காகலாம் யாரும் போயிடும் போகிறது இல்லை அந்த சுலபமாலலாம் லோகத்தில் யாரையும் முடிச்சிட மாட்டார் பகவான் அதனால் ஏதோ சொல்லிட்டு இருக்கோம் சொன்னது பெரியவர்களை கேட்கணும் போல் இது சாயங்காலத்தில் கை வச்சுன்னு இருக்காலும் இல்லையோ கன்னத்தில் கை வச்சுன்னு இருக்கிறத தாயாருக்கு போருக்கில் பராம்குஷனாக்கி கையை எடு அழ்வார் பதில் சொன்னார் என்ன பக்கத்து வீட்டுக்காரன் கையா என் கன்னத்துல இருக்குப்போ என் கைதானே என்னுடைய கன்னத்தில் இருக்கு இதில் என்ன உமக்கு இவ்வளவு கஷ்டம் என்று தாயாரை பார்த்து கேட்டா தாயார் பதில் சொன்னா தப்போ பெண்ணையே தப்பா புரிஞ்சுட்டுருக்கேன் பக்கத்து வீட்டுக்காரன் கண்ண கை எப்படி உன்னுடைய கன்னத்தில் படுறது குற்றமோ அதைப்போல் உன் கை உன் கன்னத்தில் படுவதும் குற்றம் பின்னே உன்னை கைப்பிடித்த மணவாளன் யாரோ அவன் கை மட்டும்தான் கன்னத்தில் படலாம் உன் கையும் கூடாது பரத்தியார் கையும் கூடாது ஆழ்வாருக்கு சட்டுன்னு புரியல தாயே என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார் மற்ற பேரும் நம்ம ரட்சிக்க கூடாது நாமும் நம்ம ரட்சித்து கொள்ளக்கூடாது பகவான் ஒருத்தனே ரட்சகன் பெண்ணை அதைத்தான் உனக்கு புரிய வைக்கிறேன் போ நீ என்ன நினைச்சுன்னுட்டே மற்ற பேர் கைப்படக்கூடாது ஆனால் என்ன நான் காப்பாற்றிக்கலாம் நினைச்சிக்கிறேன் இல்லையோ ஆகாது சர்வரக்ஷகன் பகவான் உருத்தந்தான் ஆஹ் ஈஸ்வரனை ஒழிந்தவர் ரக்ஷகர் அல்லர் என்பதை பிரபந்த பரித்திராணத்திலே சொன்னோம் அதனால கையெடுத்துரு அப்போதான் புரிஞ்ச தேவலையே தாயார் ரொம்ப வசந்த கருத்தெல்லாம் நம்ம பற்றி வச்சிருக்கா கையுள் நன்முகம் வைக்கும் நையம் என் அன்னையரும் முனிதர் மைகொள் மாட திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டபின் கையிலே நன்முகம் வைத்து உட்காண்டிருந்தேன் அப்போ வந்து தாயார் கையெடுத்துருன்னா எடுத்துருவா என்னான்னு கேட்டேன் இதுக்கு திருக்குடி நம்பி நம்பின்னு சொல்கிறாய் மேலே அவனை பற்றி சொல்கிறே இல்லையோ அப்போ அவன் கை உங்கள் இருக்கணும் வாஸ்தவன் தாயே அதுக்கு தான் ஆசைப்பட்டுருக்கேன் அது வரைக்கும் ஆறு இரு ஓடாதே வீட்டுக்குள்ளே அடங்கியிருக்கு அவராக வருவர் அது வரைக்கும் நீ நீனு ஓடாதே அப்போ பிராட்டி ராமகிருஷ்ண நாய்க்கு சொன்னால் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் நான் திருக்குறுங்குடி நம்பியை சேவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்கணும் கையுள் நன்முகம் வைக்கும் நையும் என்ன அன்னையரதும் முனிதீர் மைகோள் மாட திருக்குறுங்குடி நம்பியனான் கண்டபின் கண்டபின் இதெல்லாத்தையும் பேசி பிரயோஜனம் இல்லை காண்பதற்கு முன்னாடி பேசி இருக்க வேண்டும் எப்படி இருக்கார் பெருமாள் நிறைந்த சோதி வள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மேனியோடும் சோதி வள்ளம் லோகத்தில் எத்தத்தன சூரியர்கள் அறிவித்தால் திவி சூர்ய சஹசிரசிய பவேத்யுகவதுதா கண்ணன் கீதையில் சாதிக்கிறார் ஆகாயத்தில் ஓர் ஆயிரம் கதிரவர்கள் ஆயிரம் சூரியர்கள் ஒளி சேர எரிந்தால் என்ன ஒளி இருக்குமோ அந்த ஒளி பகவானுடைய சக்கராயுதத்தினுடைய ஓர் அம்சம் பட்டால் இருட்டி போகிறது அஞ்ச சக்கரத்துக்கே ஒளியூட்டவல்ல ஒளிபடைத்தவன் பகவான் தேஜசாம் ராசி மூர்ஜிதமென்னும் ஆப்பிரணகாது சர்வ ஏவசுவர்ணஹா இரண்யஸ்வசுஹு இரண்யகேசா தச பாசா சர்வவிதம் விபாதி பெருமானுடைய திருமேனி ஒளியாலேதான் அனைத்தும் பிரகாசிக்கிறது சூரியனோ சந்திரனோ நட்சத்திரமோ அக்னியோ ஏதுவாக இருந்தாலும் பகவானுடைய சன்னிதானத்தில் ந தத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் அவனிடத்தில் சூரியன் ஒளிவிடான் சந்திரன் ஒளிவிடான் நட்சத்திரங்கள் ஒளிவிடாது குதோயம் அக்னிஹி அக்னி ஒளிவிடமாட்டார்ங்கிற கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை அவ்வளவு சோதி வெள்ளம் அந்த சோதியை என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியலையுன்னு சாஸ்திரம் கை ஓஞ்சி கொடுத்து அழ்வார் சொல்றார் நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மேனியோடும் நிறைந்து என்னுள்ளே நின்னொழிந்தான் நேமியங் கையுளதே அப்படியே என்னுடைய உள்ளத்துக்குள்ள வந்துட்டபடியால் இனி அந்த பெருமானை பார்த்த கண்கள் மத்தொன்னை பாரா என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் அவன் இருக்கிற திருக்குறமுடிய விட்டுட்டா நான் இன்னொரு இடத்துக்கு போயிட போகிறேன் என்னமோ இன்னொரு தேசம் இன்னொரு தேசம்ங்கிறே ஊரிலேன் காணியில்லை உறவு மத்தொருவர் இல்லை பாரில் நின் பாதமூலம் பச்சிலேன் பரமமூர்த்தி காரொலி வண்ணனே கண்ணனே கல கதருகின்னேன் ஆருளர் கலகணம்மா அரங்கமா அகருளானே எனக்கு எந்த திவ்வதேசத்தில் பிறந்தேன் எந்த திவ்வதேசத்தில் வளர்ந்தேன் இன்னைக்கு இது அடைஞ்சிருக்கேன் நான் என்ன திவ்வதேசத்தில் தீர்த்தகாரனா அத்தியாபகனா ஆச்சாரிய புருஷனா ஆனால் இந்த திபதேசத்தெம்பெருமானுக்கே அடிமைப்பட்டு போனோம் இது இன்னொரு திபதேசத்துக்கு கால் போகாது ஆக வேற வழியும் தெரியாது வேற இடமும் தெரியாது இந்த ரெண்டு அர்த்தம் இருக்கும் இல்லையா இப்போது இவன் சொன்னதென்ன மார்க்கங்கள் பல உண்டு இடங்கள் பல உண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அபிப்பிராயம் இப்போது ஒருத்தன் சரணம்னு பகவான் இடத்துல வந்துவிட்டால் அவனுக்கு ரெண்டு அதிகாரம் வேணும் ஒன்று அனநக கத்தித்வம் மற்றொன்று ஆகிஞ்சன்யம் ஆக்கிஞ்சன்யம்னால் கிஞ்சித்து కించనన్ ఉడయవన్ అన్చవన్ ఆకించన్యం అనస స్వభావం ఆకిన్యం కై ముదేమల్ల భగవన్ కేపర్ పేపర్ ఉనకు మోక్షన్ ఏ కర్మయోగంకా జ్ఞాన యోగం భక్తి యోగం అకించనం అడిగిన ఇడతు ఒ కై కూర్కే పార్ క్రిచిందేదాను వైకలా கையை கூப்பினுட்டா ஒன்றும் இல்லைன்னு தான் அர்த்தம் அடி என் உம் திருவடிகளை தவிர மொத்த இல்லை அகிஞ்சனன் வேற உபாயம் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையோ அது சரணாகதிக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா வேற வழி இருக்குன்னாலே பெருமாள் அந்த வழியை பிடிச்சிடுவான் நடுவர் தான் தன்னை கொடுக்கவே மாட்டார் வேற வழி இருக்குன்னு தெரிஞ்சு இல்லையோ பச்சிக்கோ நானே வழின்னா தான் வா அப்போ வேற உபாயம் இல்லை கிஞ்சித்தும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுவது ஆகிஞ்சன்யம் அது இருக்கணும் இன்னொன்று இருக்குது இப்போ சரி நம்ம காலையே பிடிச்சுருக்கியே வேற இடம்லாம் இல்லையா போகலாமே அப்படின்னு பெருமாள் காட்டுவர் வழி இல்லை இடம் வேற யாரானு புகலிடம் ஆவர்களான்னா அனநிய கதித்துவம் கதி அனநிய கதி கதி புகழ் கதி வேறு புகழ் அனநக கதி வேறு புகழில்லாத தன்மை இந்த திருவடியை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போக சொல்லாதே அவன் காப்பாத்துவான் இவன் காப்பாத்துவான்லாம் காட்டி கொடுத்துடாதே என்னான் செய்கேன் யாரே கழகன் என்னை என் செய்கின்னாய் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் கண்ணார் மதுள் சூழ் குடந்தை கிடந்தாய் அடியேன் அருவானாள் சென்னாள் என்னாள் அன்னாள் உனதாள் தாழ் பிடித்தே ஷலத்கானேன் ரொம்ப ஆச்சரியமான போஷம் கடைசி பட்சம் திருக்குடந்த பத்து பாஷருமானு எல்லாரும் மனப்பாடமாக வச்சுக்கணும் அதை தெரிந்து அப்படியே போயிட்டு வரச்சே சொல்லிகிட்டே இருக்கல இருந்தால் எவ்வளவு ரசமாக இருக்குன்னு தெரியுமோ எந்த கட்ட நட்டமும் மனசில் படாது ஆபத்து படாது பயம் வராது பாசுரத்தில் ஆழ்வார் என்னமா சொல்லியிருக்கார் கடைசி பட்சம் அனுபவிக்கிற ஆசை எல்லாருக்கும் உண்டு இல்லை ஏதா இருந்தாலும் பாசுரங்களை சொன்னோம்னா இதை போல கூட ஒருத்தரா பாட முடியுமா இப்படி கூட பாவம் ஒருத்தருக்கு வருமானா உயர்ந்த பாவனையே நினச்சிருக்க நினச்சிருக்க தான் நம்ம எண்ணமும் உயர்த்தி ஆகும் நம்ம தாழ்ந்ததை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம்னா நம்ம எண்ணமும் தாழ்ந்தே போடும் உயர்ந்ததை சிந்தித்து உயர்ந்ததை நினைத்து உயர்ந்ததுலேயே வாழணும் உயர்ந்தவர்களோட சம்பந்தம் இன்றைக்கி அது ரொம்ப கெட்டு போயிருக்கிற காலம் ஏன்னா இப்போ சில சான்றோர்கள் அங்கங்கே வாழ்ந்துட்டுருக்கலாம் நம்ம இடத்தால் எங்கேயோ பிரிஞ்சு போய்ட்டு மூலியும் அவள் இருக்கிற இடத்துல இப்போ ஒரு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடினு பார்த்தேன்னா மகாச்சாரியர்கள்லாம் இருந்தாள் காஞ்சிபுரம் பிரதிபாதி பயங்கர மன்னங்கராச்சாரிய சுவாமி கீர்த்தி மூர்த்தியாக எழுந்துருளி இருந்தார் காரப்பங்காடு சுவாமி அவருடைய பெரியவரான தேசிகவிரதாச்சாரிய சுவாமி அவருக்கு பெரியவரான சிங்கப்பெருமாள் சுவாமி ஓர் பக்கத்திலே திருக்கண்டபுரத்தில் சுவாமி பெரிய பட்டபா சுவாமின்னுட்டு மகோபன்யாசகர் அதே போல் முதுராந்தகம் சுவாமி உத்தமூர் சுவாமி ஆறு சாமானியப்பட்டவா இல்லை ஆனால் என்ன தோணும்னா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழாமல் போய்ட்டோமே அவளை ஒரு தடவை சேவிச்சிருந்துருக்கோம் ஒரு தடவை அவர்களை பற்றியிருக்கோம்னு சொன்னால் அப்போ உயர்ந்த சிந்தனை இந்த தாழ்ந்ததெல்லாம் வாழ்க்கை பேசுகிறதுக்கே தெரியாது இன்றைக்கி நாம் எதோ பேசி கழிக்கிறமோ இல்லையோ அவள்கிட்ட போய் உட்காந்து பேசி பாருமே எனக்கு உறவு உமக்கு இன்னார் தெரிஞ்ச வாழாச்சே அவள் மூலமாக நாங்கள் வந்திருக்கோம்னா நம்மளை பார்த்து முழிப்பா அவ்வளவுதான் அது அவளுக்கு ஞாபகம் கூட வராது போன வருஷம் அவளை பார்த்து புரிஷாக நம்மளை பற்றி அறிமுகப்படுத்தின்னு இருப்போம் திரும்ப இந்த வருஷம் போய் சேவிச்சு பாருங்கோ அப்படியா பார்த்தேனா அப்படின்னு விடுவாள் ஆனால் உபனிஷத்துலேருந்து அவள் சொல்கிற அர்த்தங்களை பார்த்தா இப்படி கூடவா ஞாபகம் வச்சுக்க முடியும்னு நமக்கு தோணும் அப்போ அவளுக்கு ஒன்றும் ஞாபக சக்தி குறைவில்லை தேவையில்லாத போட்டுக்கிறதே இல்லை தேவையில்லாத மனசில் போட்டுன்னுட்டும் எது தேவையோ அப்புறம் அது மனசில் நிற்காது இல்லையோ நமக்கு தேவை பகவான் அவனை பற்றி அனைத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறாள் அதுவும் சின்ன வயசில் படித்த ஒரு சப்தம் ஒரு தாத்துவை கேட்டால் கூட ஒப்பிச்சிடுவா விடமாட்டாள் ஒரு அர்த்தம் சந்தேகம் வந்துட்டா இந்த அத்தியாயத்தில் இந்த சர்க்கத்தில் இந்த ஸ்லோகத்தில் இங்கே இருக்குன்னு வா எடுத்து போய் பார்த்தோன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் கடைசி பட்சம் உம்ம மைத்துனனுக்கு மாமனாருக்கு ஒரு படின்னு ஒன்று சொன்னால் ஞாபகமே வச்சுக்க மாட்டான் சாமி ஒன்று புரிஞ்சு போச்சு எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அவளுக்கு ஞாபகம் இல்லை அவளுக்கு ஞாபகம் இருக்கிறது எங்களுக்கு ஞாபகம் இல்லை இது மட்டும் தெரியுது ஒன்றில் ஒற்றுமை கிடச்சிடுத்து பார்த்தீங்களா எனக்கு சிலது ஞாபகம் இருக்குது ஞாபகம் இல்லை அவர்களுக்கு சிலது ஞாபகம் இருக்குது ஞாபகம் இல்லை இதில் சாமி வந்துரு தொள்ளி என் ராமானுஜராகட்டோ ஆழ்வாராக இருக்கட்டும் நமக்கு அவளுக்கு ஈடு கட்டுவிடலாம் எத்தனையோ அவருக்கு தெரியலே கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு எத்தனையோ எனக்கும் தெரியலே கொஞ்சம் தான் எதுங்கிறதா கேள்வி இப்போ அதில் தான் நாம் மாற்றோம் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படி உயர்ந்த பாசனம் திருக்குழந்தையை பற்றி ஆழ்வார் பாடியிருக்கார் என் நான் செய்கேன் யாரே கழகன் என்ன என் செய்கின் நாய் என்னை என் கையில் காட்டி கொடுத்துறாதே என்னை புறத்தியார் கையில் காட்டி கொடுத்துறாதே எனக்கே நாளைக்கு பண்ணுறேன்னு சொல்லாதே இன்னைக்கு பண்ணுடு நீயே பண்ணிடு உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டே ஒன்றை தவிர மத்தையும் எனக்கு எந்த நாள்தும் பண்ணவும் முடியாது பண்ணினால் நான் ஏற்றுக்கிறதாகவும் இல்லை நான் கைப்பிடித்த கணவன் அவர் ஷோறு போட்டால் சாப்பிட்றேன் அவர் புடவை வாங்கி கொடுத்தா உடுத்திக்கிறேன் அவர் அட்டிகை பண்ணி போட்டால் பண்ணிக்கிறேன் முடியலையா காத்துன்னு இருப்பேன் காத்துன்னு இருப்பேன் பக்கத்து வீட்டுக்காரர் அட்டிகை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா வாங்கிப்பேண்ணா மாட்டேன் இல்லையா அதானே பதிவிரதா தர்மம் அதை போல் ஆழ்வார் தெரிவிக்கிறார் நீ கொடுத்தியானா பெற்றுக்கிறேன் இன்னொருத்தர் கையில் என்னை காட்டாதே என் கையிலையும் என்னை காட்டாதே அதே நாமே போய் நம்ம ரட்சிச்சிக்க முடியுமாண்ணா என்னை ரஷிச்சுக்க முடியும்னா இத்தனை நாளாக என்னை காப்பாற்றிட்டு இருக்க மாட்டேனா நடக்காம தானே திரும்ப திரும்ப பிறந்திருக்கேன் எப்போ பிறந்தேனோ எனக்கு ரட்சகத்தம் இல்லை அப்போ தேவரீர் தான் ரட்சிக்கணும் வேற கதி இல்லை திருக்குறுங்குடி நம்பி திருவடிகளையே கதி என்ன அவ்விடத்தில் சாதித்தார் அப்போ திருக்குறுங்குடி தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போக முடியாது பெருமானே உபாயங்கிறத விட்டுட்டும் இன்னொரு வழி கிடையாது ஆனால் ரெண்டையும் பிரம்ம ராக்சஸ் பேசுறது வேற வழி இருக்குது வேற தேசம் இருக்குன்னு ஸ்லோகம் எப்படி இருக்கு பாருக்கோ ஆனால் கருத்து என்ன இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் பிரம்மராக்ஷு சொன்னது வேற வழி இருக்கேன்னா இல்லையே நூட்டாங்க வேற தேசம் இருக்கேன்னா இல்லையே நூட்டா பெருமானுடைய திருவடி ஒன்று தான் எனக்கு தேசம் அதுவும் நம்பாடுவான் ஆசையாக நோக்குகிறார் என்னை போலத்தான் திருவங்கி ஆழ்வார் மேலே புறக்க போறார் அவ்வாழ்வாரிடத்தில் இந்த வயலாளிமனவாளன்னு ஒரு வார்த்தை சொன்னாரா ஆழ்வாரா அனுகிரகிச்சுட்டார் ரெண்டு பேரும் கலந்தார்கள் கொஞ்ச நாள் அவரோட ரொம்ப ஆசையாக பறக்கால நாய்க்கியோட பெருமாள் பேசியிருந்தார் தோழி ஒரு பெரிய தப்பு பண்ணி ஒருத்தரை காதலிச்சா அவர் ஊர் பேர் தெரிஞ்சுட்டு காதலிக்கணும்னு யாரோ சொன்னதான் ஞாபகமாக பறக்கால நாய்க்கு சொல்கிறா என்ன எந்த ஊர் எந்த பிள்ளைன்னே தெரியாமல் அவன் அப்புறம் புறப்பட்டு போயிட்டானா ஊர்க்கார கேட்க மாட்டாளா பிள்ளை பேர் கூட தெரியாமல் காதலிச்சியா கடைசியில் கைவிட்டு போயிட்டான் பார் அப்படின்னு கேட்பாளோ இல்லையோ அதனால் தோழி வேணும்னு ஞாபகப்படுத்திந்து பெருமாளை பார்த்து கேட்டேன் எவ்வளவு டெம்பெருமான் கோயில் உன் ஊர் எது உன் பேர் எது எங்கே நீ போகணும் அது வரைக்கும் தான் ஊர் ஞாபகமே இல்லாதிருந்தான் தோழி நானாக வினைய வரவழைச்சிருந்தேன் எது உன் ஊர்னு கேட்டேனோ இல்லையோ திருவரங்கன் நம் ஊர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு உடனே கிளம்புட்டான் கேட்டே இருக்கக்கூடாது போல் இருக்கு கேட்காமல் இருந்திருந்தால் என்னோடைய பெருமாள் இருந்திருப்பார் எவ்வளவு டெம்பெருமான் கோயில் என்னேருக்கு இது வண்ணோ எழிலாளி என்னார் தாமே ரொம்ப ஆச்சரியமாக திருநெடுந்தாண்டா பாசுரம் உன் ஊர் எது என்ன திருவங்கி கேட்கிறார் பெருமாள் பதில் சொன்னார் தோர்க்கே திருவாலி இதுவண்ணோ எழிலாளி என்னார் தாமே தோ பக்கத்தில் இருக்கு தோழி பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார் பார்த்தேன் கூட பதிலை மாற்றிட்டார் இதுவண்ணோ எழிலாளி திருவங்கி ஆழ்வாரே நான் எந்த ஊரையும் என் ஊராக இல்லை ஒரு பக்தன் எங்க இருக்கிறானோ அதுதான் எனக்கு ஊர் நான் தனி ஊர்லாம் போகிறது இல்லை நீர் இப்போ நின்றுக்கியிருப்பாரோ இந்த ஊரே என் இது இதுவண்ணோ எழிலாளி அங்க இருக்கிற திருவாலியை காட்டி இதுவண்ணோ எழிலாளி அல்ல இதுவண்ணோ எழிலாளி நீ நிற்கிற ஊரே என் ஊர் தான் இதுவண்ணோ எழிலாளி அடுத்தது புறப்பட்டு போகிற சமயத்துக்கு இன்னொரு காரியம் என்னான் தோழி கிட்டக்க வந்தான் என் கால் முன்னாடி குனிந்தான் என் கால் கட்டவரலை தட்டி இதுவண்ணோ எழிலாளி என்னார் தாமே எனக்கு ஒரு பக்தனுடைய திருவடி தான் எனக்கு எழிலாளின்னா நான் தோத்தே போயிட்டேன் அது வரைக்கும் இவனுக்கு நான் மயங்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன் இந்த உண்மையை பேசினா பார் ஓ நம்ம அடையரத்துக்கு இவன் எவ்வளோ தூரம் துடிச்சுருக்கான்னு தோணித்து నమ్మ ఒక ప్రయత్నము పన్నలే తెరించిపోతు వేరే అవన్ ఉరుతనే ఉపాయం అవన్ వాళ్ళ ఉన్నదేదా దేశం నమ్మల అప్పుడు పిడిచి కాతుంటువ నమే ఎప్పుడు పచ్చికొల్మో బ్రహ్మ రక్షసుకు అనాల కట్టుకుడుతు బహవ సంతి పంత దేశాచ బహవస్తథా ఆత్మదేశం పరిత్యజ్య పరేషాం గంతుమిచ్ఛసి ఇవ్వళి ఒ பற்ற தெரிவித இந்த வழியை விட்டு எத்தனை வழி உண்டே இந்த தேசம் ஒழிய பல தேசங்கள் உண்டு இந்த தேசத்தை விட்டுட்டு வேறு வேறு உண்டு உன்னுடைய தேசத்தை விட்டு தேசாந்தரம் போவதாக நினைக்கிறாய் என்ன சொல்லிச்சு தப்பிச்சுக்க பார்க்குறேன் அப்புறம் நீ திருக்குறமுடி விட்டு வேற ஊருக்கு போய்ட்டு என்னை ஏமாற்றி விடலான்னு பார்க்குறியா அவர் சொல்லித்து மேலும் ஸ்வசரீர விநாசாய சுவசரீரவினாசாய நச்ச ஆகச்சதி கஷ்ட ரக்ஷோ முகவிபிரஷ்ட புனராகந்துமிச்சசி ஸ்வசரீர வினாசாய நம்முடைய சரீரத்தை வினாசப்படுத்திக்கிறதுக்காக நம்ம உடம்பை ஒழிச்சிக்கிறதுக்காக நச்ச ஆகச்சதி கச்சன யாரும் வரவே மாட்டார்கள் தானே இறந்து போடுறதுக்கு எவனானு வருவனா ரக்ஷசோ முகவி பிரக்ஷா பிரம்மராக்ஷனுடைய முகத்திலிருந்து விடுபட்டவன் புனர் ஆகந்துமிச்சசி எங்கயானு திரும்ப வருவதற்கு ஆசைப்படுவனா புனா மறுபடியும் ஆகந்துமிச்சசி வருவதற்கு ஆசைப்படுவனா மாட்டான் தனக்கு சரீரரா சரீர நாசம் பிறக்குமிடம் அறிந்திருக்கச் செய்தே தனக்கு எந்த இடத்துல சரீர நாசம் அடையும்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சு போயிட்டா அந்த இடத்தை குறித்து ஆரேனும் ஒருவர் வருவார் உண்டோ இங்கே ஆபத்து இருக்குன்னு ஆபத்து சரீர நாசம்லாம் வேண்டாம் பள்ளம் இருக்குன்னாலே அந்த பக்கம் போக மாட்டோம் வீதியில் நேற்றுக்கு ஒருத்தர் போயிட்டு வந்தார் இன்னைக்கு கார்த்தால் ராத்திரி இருட்டு விழுந்த நான் அந்த வழியில் போகிறதா இருந்தேன் அவர் சொன்ன சுவாமி அந்த வழியில் போகாதீ பள்ளம் இருக்குன்னார் அவர் முகபாவனையை பார்த்து கேட்டேன் சுவாமி ஏதோ பட்டு இருக்கே நீ சொல்கிறது நீரே விழுந்து பார்த்துட்டு சொல்கிறாப்பில் இருக்குது ஆமாம்மா நேற்று ராத்திரி நான் அதில் போனேன் தடால்னு கீழே விழுந்துட்டேன் சில பேர் இதில் ரெண்டு அபிப்பிராயம் உண்டு நம்ம விழுந்த இல்லையோ இவனும் விழட்டோன்னு அதே வழியில் போகணும்னு சொன்னாலும் சொல்லிவிடுவான் யான் பெற்ற பேரு பெருகை இவ்வையகம் அப்படின்னு அத்தை சொல்லி விட்டாள்னா நல்ல வேலையும் அப்படிப்பட்டவன் இல்லை போல் இருக்கு அந்த வழியில் போக வேண்டாம் பள்ளம் இருக்குங்கிறாளோ இல்லையோ அப்போ அந்த வழியை பார்த்து சொல்லி கொடுக்குறார்கள் எந்த இடத்துல பள்ளம்னா கூட அங்கே போகமாட்டோம் தவிர்த்துருவோம் உயிரே போகிறதுங்கிற இடத்துல யாராலும் போவார்களா ஆனால் நீ வரவே மாட்டாய் இந்த இடத்தை குறித்து யாரேனும் ஒருவர் வருவாருண்டோ இரட்சஸின் கையில் அகப்பட்டு தப்பிப்போய் மீண்டு என்று நேராக அசத்தியமே சொன்னாய் பிரம்ம ரக்ஷனுடைய கையில் அகப்பட்டுட்டு திரும்ப என்று போய் பேசுகிறாய் பேசாதே என்ன இருபத்தெட்டாவது ஸ்லோகம் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் இராட்சசஸ் வச்சஸ்ருத்வா சண்டாளோ தர்ம சம்ஸ்ருதம் இராட்சசன் இந்த வார்த்தையை கேட்டான் சண்டாளன் தர்ம சம்ஸ்கிருதம் ஆனால் புத்தி அப்பவும் மாறவில்லை மாறாமல் உவாச்ச மதுரம் வாக்கியம் மதுரமான வாக்கியத்தை பேசினான் இராட்சசம் பிசிதாசனம் யாரொருத்தன் மனித மாம்சத்துக்கு ஏங்கிக் கொண்டு கிடக்கிறதோ அந்த ராட்சசனை பார்த்து பேசினான் அப்ப இவனுக்கு வேற நோக்கு அவனுக்கு வேற நோக்கு இவனுக்கு ஆத்ம பரமாத்மாக்களின் நோக்கு அவனுக்கு மனித மாம்சத்தில் நோக்கு நோக்க மாறிப்போ சொல்லியும் లక్ష్యం ఎదురదానే ఇప్పు నమకే ప్రమర రక్షసు తన్మ వంధో ఎప్పుడు దేహమే దేహమేను పార్తా నమ్మళం ప్రమర రక్షసు దా ఆత్మా ఆత్మను పార్తా నమ్మే నంబాడువంతా అనాల నమే నంబాడువే ప్రమర రక్షసాక ఉడనే రావణన్ హిరణ కశిపున పాపం ఆర్ పం అంద ఇకర్ రావణన్ హిరకశిపు ఎం తడిపో నామేదా రావణన్ నమేదా హిరణ నామదా నన్ நாம் பகவானே நினச்சினோன்னா பிரகலாதன் அவன் என்னான்னு கேட்டோம்னா இரணிக சிபு ஆக ஒரே மனுஷனுக்குள்ளே தான் எல்லாமே ஆட்களே நமக்குள்ளேயே ரெண்டு மூணு மனுஷாலாக இருக்காங்கிற பாருங்க நாடகம்லாம் வருதே ஒருத்தரே இப்படி நடந்துப்பார் அப்படி நடந்துப்பார் இப்படி நடந்துப்பார்னா நான் தான் அது வேற யாருமே இல்லை தான் சொல்கிறேன் எல்லாருமே இப்போ நானே தான் சில சமயம் யார் யாரு ஏமாத்திரா அப்புறம் பேசினேன் பிரம்மரக்ஷு நேர்மையாக பேசினேன் நம்பாடுவான் பகவான் நினச்சி அழுதேன் ஆழ்வார் அந்தந்த சுவாவம் என்னது தான் நாம நம்ம எப்படி வசிக்கோங்கிறதானே இப்போது அதுக்காகத்தான் இந்த எல்லா கதாபாத்திரங்களுமே அது பேசுகிறது ராக் நம்பாடுவான் பதில் சொல்கிறார் உவாச்ச மதுரம் வாக்கியம் ரொம்ப மதுரமாக பேசினார் இராட்சசம் பிதிஷா பிசிதாசனம் தன்னுடைய தேகத்தில் மாம்சத்தை சாப்பிட்றத்தில் ஆசை வச்சுருக்கிற இராட்சசனை பார்த்து பேசுகிறார் இப்படி இந்த ரக்ஷு சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பாடுவானும் இந்த இரக்ஷை பார்த்து தர்மசம்யுக்தமாகவும் இனிதாகவும் ஓர் வார்த்தை சொன்னான் காணும் என்கிறார் தர்மத்தோட கூடிய வார்த்தை இனிதான வார்த்தை இந்த ரெண்டும் சேர்றது ரொம்ப கஷ்டம் ஹிதத்தை பேசணும் பிரியத்தை பேசணும் ஹிதத்தை பேசுறதுன்னா எனக்கு நல்லதை சொல்கிறது அது பிடிக்காமல் கூட போகலாம் பிரியத்தை பேசுறதுன்னா பிடித்ததை சொல்கிறது அது நல்லதாக இல்லாத கூட போகலாம் ஏன்னா பிடிச்சதெல்லாம் நல்லதாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நல்லதாக இருக்கிறதுலாம் பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு பல பண்டங்களை சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் ஆனால் வயத்துக்குள்ளே போனப்போ அது படுத்துகிற பாடும் அப்போ தான் தெரியும் அப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிட சாப்பிட்டுட்டேன் ஆனால் நல்லது பண்ணுமா வேப்பம் ரொம்ப நல்லது பண்ணும் பிடிச்சிருக்கா இல்லையோ இல்லையோ எனக்கே இப்போ பாகக்காய் சாப்பிடுன்னு சின்ன வயசில் சொன்னால் ஆறு பாகக்கா சாப்பிட்றது அதெல்லாம் முடியாது அது ஒரே ஒரு கஷகர் அப்படின்னு விட்டுவிட்டேன் வயசு நாற்பதாச்சு நாற்பத்தஞ்சாச்சு ஐம்பதாச்சு சாப்பிட்டிருந்தால் சர்க்கரை கக்கரையெல்லாம் ஒழுங்காக இருக்கும் இல்லை கட்டப்பட வேண்டி அப்படின்னா நானே பாகக்காய் வாழ்ந்து வந்துவிட்டேன் சுவாமி பதினஞ்சு வயசு கேக்கச்சே பார்க்க வேண்டாம் நீரே இப்போ சரிங்கிறீரேனா பதினஞ்சு வயசுத்துக்கு பிரியந்தான் எடுக்கும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு ஹிதந்தான் எடுக்கும் வயசு மாதிரி போச்சு இல்லையோ பிரியன் நினைக்கிற வயசு வேறு ஹிதத்தை நினைக்கிற வயசு வேறு எப்பவும் தந்தையாக இருக்கிறவர் ஹிதத்தையே நினைப்பார் தாயாக இருக்கிறவர் பிரியத்தையே நினைப்பார் எப்பவும் கையில் பரம்பையே வச்சுருக்கார் தந்தை தாயார் எப்பவும் சக்கர பொங்கல் தட்டையே வச்சுருக்கார் இது மட்டும் வச்சிருந்தாலும் நடக்காது அது மட்டும் வச்சிருந்தாலும் நடக்காது அதனால தான் ரெண்டு பேரும் சேர்த்து வளர்க்குறா தாயும் தந்தையும் என்ன சொல்லுவார்கள் கித்தத்தில் இந்த பிள்ளை நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு வைக்கிறேன் அப்பா சொல்லிட்டே இருக்கார் வெச்சுண்டே இருந்தால் புறப்பட்டு போயிட்டா எதை வெய்யறது அப்புறம் அதுக்காகத்தான் நான் சக்கரமாக கொடுக்குறேன் என்ன தாயார் சொல்லிட்டு இருக்கார் அம்மாழ்வார் பார்த்தார் அவர் எப்படி தனக்கு இருந்தார்னு மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறார் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையால் ஷடகோபன் நம்பியே ஷடகோபன் எனக்கு திருவாய்மொழி கொடுத்தார் பிரியத்தையும் அதில் தான் சொன்னார் ஹிதத்தையும் அதில் தான் சொல்லிட்டார் வேணும்னா ஓங்கி தலையில் கூட்டிடுவார் ஆழ்வார் ஏன் இப்படி தப்பு பண்றீன் மாறுகோ ஹிதத்தை சொல்லுவார் அதே அவர் பாடுற பாசனம் இருக்கிற அழகு இருக்கு பார் ரொம்ப பிரியமாக இருக்குன்னா தொண்டர் கவுதொண்ணச் சொல்மாளர்கள் சொன்னேன் பக்தாமிரதம் விஷஜஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோப வாங்மயம் சஹசிர சாகோபனிஷத் சமாகமம் நமாம்யம் திராவிட வேத சாகரம் அது ஆழ்வாருடைய பாசனம் எப்படி இருக்கும் சஹசிர சாக உபனிஷத் சமாகமம் ஆயிரம் சாக்ககள் கூடிய சாமவேதம் அதனுடைய உபனிஷத்து தான் சாந்தோக்கிய உபனிஷத்து அதுக்கு சமமாக பாடிவிட்டாரோ இல்லையோ அப்போ ஹிதம் நல்லதெல்லாத்தையும் அது சொல்லிடும் அதே தமிழ் பாஷையில் நமக்கு புரியிறாப்பிலே பெருமாளை பற்றி பாடி பிரசாதத்தை பற்றி பாடி நம்மளை பற்றி பாடி காதலை பற்றி பாடி காமத்தை பற்றி பாடி எல்லாம் பாடினாரோ இல்லையோ பிரியா அத்தனாய் அன்னையாய் அத்தனாய் அன்னையாக இருந்து பிரியமா சொன்னார் அத்தனாக இருந்து ஹிதமாக சொன்னார் பிரியஹிதங்கள் ரெண்டையும் நமக்கு நம்மாழ்வார் கொடுத்தார் ஆழ்வார் பகவானை பற்றி பாடச்சே ஒரு மாதிரி பாடினார் ஆழ்வாரை பற்றி மதுரகவி ஆழ்வார் வேறொரு மாதிரி பாடினார் அத்தனாகி அன்னையாகி ஆளுமெம்பிர் ஆணுமாய் இது திருமணிசி ஆழ்வாருடைய பாசனம் அத்தனாகி அன்னையாகி பகவான் அப்பாவும் இருந்தார் அம்மாவாகவும் இருந்தார் ஆழ்வார் சொல்லிட்டார் மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறார் நம்மாழ்வார் அம்மாவாவும் இருந்தார் அப்பாவாகவும் இருந்தார்னார் நம்ம விசாரிக்கணும் அதிகம் சுவாமி வரிசை அங்கே அப்படி இருக்குது வரிசை இங்கே மாறி போச்சு இப்போ ரெண்டு இடத்துலையுமே அன்னையாகி அத்தனாயின்னு சொல்லலாம் முல்லையோ பெருமாளை பற்றி சொல்லச்சே அத்தனாகி அன்னையாகி ஆழ்வாரை பற்றி சொல்லச்சே அன்னையாகி அத்தனாகி அப்படின்னா என்ன பகவானுக்கு ஹிதம்தான் முக்கியம் பிரியமாகவும் சொல்லுவார் ஆனால் ஆழ்வாருக்கு பிரியந்தான் முக்கியம் அதை ஹிதமாகவும் சொல்லுவர் எதில் நோக்கங்கிறது முக்கியம் இல்லையோ நமக்கு ஹிதத்தை முக்கியமாக வச்சுருந்து அதுக்காக பிரியம்னா எங்கள் அப்பா வெய்யறதுக்காக இப்படி பேசுகிறான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பிள்ளை கண்டுபிடிச்சிடும் ஆனால் நிஜமாகவே பிரியத்துக்காக அந்த பிரியத்தை காட்டுவிட்டு ஹிதத்தை எடுத்து சொன்னால் தான் பிள்ளை மனசு ஏற்கும் ஆகையாலே எடுக்கிறச்சே அடிக்க போகிறேன் அந்த அடியை பட்டுக்கிறதுக்காக உனக்கு படரசம் கொடுக்குறேன்னு சொன்னால் நல்லாயிருக்குமா ஏன்னா அடிக்க போகிறதுங்கிறது ஹிதம் படரசம் கொடுக்கறது பிரியம் கண்டுபிடிச்சிட மாட்டான் நான் பிள்ளை அப்படி கூடாது இப்போ பிள்ளாய் உனக்கு வேண்டியதெல்லாம் நான் தரேன் ஆனால் இப்படியே சாப்பிட்டு இந்த மாதிரி உடம்பு கேட்டுக்கொள்ளும் அப்படின்னு தான் அது ஒத்தே வரும் நம்ம ஆழ்வார் அப்படித்தான் சொல்லுவோம் பெருமாள் எப்போவும் நரக்கன் நரக்கன்னு பயமுறுத்தியே எங்களுக்கு மோட்சத்தை காட்டுறார் ஆழ்வார் அப்படி பண்ண மாட்டார் மோட்சம் வசத்தி பார்த்துக்கோ அதை பார்க்கறச்சே நரக்கத்தை போய் பார்க்குறீங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் அப்போ தாயாகத்தான் ஆழ்வார்கள் முன்னாடி இருப்பார் தந்தையாக பின்னாடி இருப்பார்கள் தாயின் தந்தையுமாக தன் பிரியத்தையும் ஹிதத்தையும் நடத்த வல்லவர்கள் அவனுக்கு இங்கே ரெண்டுமே தெரிஞ்சிருக்கு தர்ம சம்ஸிருதம் வாக்கியம் தர்மம் கூடின வாக்கியத்தை பேசுகிறார் அப்போ ஹிதம்னு அர்த்தம் மதுரம் வாக்கியம் அப்ப பிரியமான வாக்கியம்னு அர்த்தம் பிரம்மரக்ஷு எதுக்காவான்னு எடுத்துட்டு இருக்கணும் மொழியும் ஹிதத்தை சொல்றாருனாலும் ஏற்றுட்டுருக்கணும் பிரியத்தை சொல்றாருனாலும் இருக்கணும் ஆனால் ஆச்சரியனை தெரியுமா அது ரெண்டையுமே எடுத்துக்கல கடைசியில் அது பிரியத்தையும் எடுத்துக்கலே ஹிதத்தையும் எடுத்துக்கலே பிரகலாதம் பற்றி ஆச்சரியமான பசம் பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் நாமம் ஒல்லியவாகி போத ஆங்கதனு கொண்ணுமோர் பொறுப்பிலனாகி என தூண் பிரகலாதன் திருநாமங்களை சொன்னானா அதை கண்டு ஒன்று பிடிக்கல உடனே பெரியவன்பழிக்கு ஒரே ஆக்ரோஷமாக போச்சு பிள்ளை நாமங்களை சொல்லியிருக்கான் அப்போ ஹிதம் பிள்ளை சொல்லியிருக்கான் அப்போ பிரியம் ரெண்டையுமே பார்க்கணும் இல்லையோ வயத்தில் பிறந்த பிள்ளைய பகவன் நாமத்தை சொல்கிறான் எவ்வளோ பிரியமாக எடுத்துக்கணும் சரி வயத்தில் பிறந்த பிள்ளைய கண்டத்தை சொல்கிறானா நாமத்தை தானே சொல்கிறான் அப்போ நாமத்தை சொல்கிறான்கிறது ஹிதம் தம்பிள்ள சொல்கிறான்கிறது பிரியம் இந்த அப்பனுக்கு ரெண்டுமே பள்ளியில் பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் நாமம் ஒல்லியவாகி போத அப்ப தர்மத்தையும் விட்டுட்டான் பிரியத்தையும் விட்டுட்டான் ரெண்டையும் சேர்த்தி பேசினான்னா சத்தியம் ப்ரூயாது சத்தியத்தை பேசணும் பிரியம் ப்ரூயாது ஆனா பிரியமான சத்தியத்தை பேசணும் நப்ரூயாது சத்தியம் அப்ரியம் அப்பிரியமான சத்தியத்தை பேசாது தர்மம் உடனே ஒருத்தர் வடிக்கைய சொன்னார் சாமி அப்பா தெரிஞ்சு போச்சு சத்தியமே பேசக்கூடாது அதான் நான் பிடிச்சிருந்தேன் இப்போது ஏன்னா அப்பிரியமான சத்தியத்தை பேசக்கூடாதுன்னா சத்தியமே அப்பிரியம் அது யாருக்கு பிடிச்சதா இருக்க போகிறதே இல்லை சத்தியம்னு விட்டாலே வேப்பம் கொழுந்து தான் அப்புறம் அதை பேசலாமான்னா சத்தியம் தான் பேசணும் அதை புறத்து யார் ஏற்றுக்கிற அளவுக்கு பிரியமாக பேசணும்னு அர்த்தம் அசத்தியத்தை பேசிடும்னு அர்த்தம் கிடையாது சத்தியம் தான் பேசணும் அதுக்குன்னுட்டு வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டுன்னு ஓடி போக வச்சுராதே எல்லாரையும் கூப்பிட்டு அமர்த்தி வைத்து உன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும்படி பிரியமாக பேசுகிறோம் அதுக்கு பெயரே எடுத்தவர் ராமச்சந்திரன் தான் சத்தியந்தான் பேசுவர் ஆனால் பிரியங்கரமாக பேசுவர் அவர் பேசுகிறத கேட்டால் சாமி இவர் கணத்தில் விழுன்னு சொன்னால் கூட உழுந்துடலாம் சாமி அந்த அளவுக்கு தான் ராமன் பேசுகிறான் ஆனால் அதை போல பேச்சாளி இருப்பா அவா தீயவர்களாக இருந்துவிட்டா போச்சு